ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42 அதிகாரம் 16 வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். ஏசாயா 42 chapter verse 16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். And I will bring the blind by a way that they knew not. I will lead them in the paths that they have not known. I will make darkness light before them and crooked things straight. These things will I do unto them and not forsake them. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory to the name of the Lord. இந்த வேத வாக்கியங்கள் இந்த மாதத்திற்கு அதாவது இந்த 9வது மாதத்திற்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். We know that these scriptural portions have been given as the word of a promise for this month 9. வாக்குத்தத்தங்கள் என்று சொல்வது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நபருக்காக குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தாருக்காக எழுதப்படாமல் ஆண்டவர் நமக்கும் நமக்கு பெறக்கூடியதான பின்வரக்கூடியதான சந்ததியாருக்கும் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்திருக்கின்றார். So when we say the word of a promise, that doesn't refer to us only or to a particular person or group of people, but the Lord is meaning us and also for the future generation. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அக்காலத்தில் வாழ்ந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்காக உரைக்கப்பட்டதான அநேக வேத வாக்கியங்களை நாம் இங்கே படிக்கின்றோம். And this book of Isaiah was written as a book of prophecy for those people who were living in that period long ago. அதே நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான அநேக காரியங்கள் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. But at the same time there are so many prophetical utterances regarding our Lord Jesus in this book. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய பாடுகள், அவருடைய மரணங்கள் இவைகள் எல்லாமே ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் படிக்கலாம். In this book of the prophecy of Isaiah we can read the details about the birth of our Lord Jesus, about the way he was nurtured and the ministry that he did and the sufferings that he underwent, his death and also the future that followed. இந்த வாசிக்க கேட்டதான இந்த வேத வசனத்திலே குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து. In this verse which we have just now heard and read, we read here, and I will bring the blind by a way that they know not, and I will lead them in paths that they have not known. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்கின்றார். The Lord says, I will make darkness a light before them and crooked things straight. These things will I do unto them and not forsake them. இந்த வாக்குத்தத்தங்கள் பல விதத்திலே காணப்படுகிறது. And these promises are seen in diverse ways. ஒன்று, நான் அவர்களை அறியாத பாதையில் நான் அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன். So the first point is, I will bring them by the way that they know not. அவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடியதான இருளை நான் வெளிச்சமாக மாற்றுவேன். I am going to make the darkness light before them. கோணலை நான் செவ்வையாக மாற்றுவேன். I am going to convert the crooked things straight. இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்கும் வரைக்கும் நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். And the Lord says, till I accomplish these things, I will not forsake those people. இந்த வேத வசனத்தினுடைய ஒரு முன் பகுதியை மாத்திரம் தான் இன்றைக்கு நாம் படிக்க போகின்றோம். And we are going to see the first portion of this particular scripture this morning. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே நான் அழைத்து கொண்டு வந்து என்று நாம் வாசிக்கிறோம். Here we read, I will bring the blind by a way that they know not, and I will lead them in paths that they have not known. இது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான விசேஷமான வாக்குத்தத்தங்களிலே இது ஒரு விசேஷமான வாக்குத்தத்தம் என்று சொல்லலாம். We can say in a sense that this is a special word of a promise among those special promises that are mentioned in this word of God. இந்த வார்த்தையிலே அதிகமான தேவனுடைய ஆலோசனைகள் பொதிந்து கிடக்கிறது. In this particular portion there are so many counsels of God given and hidden. பொதுவாகவே நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பது என்னவென்றால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். Generally our wish and our expectation is that God must guide and lead every one of us in our family. நடத்துதல் என்று சொல்வது ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லுதல் மாத்திரம்
அல்ல. When we say the Lord must lead, it doesn't mean giving an admonition or a counsel. நடத்துதல் என்று சொல்கிறதான வேளையிலே அந்த நபருடைய அனைத்து காரியங்களையும் கர்த்தரே பொறுப்பெடுக்கிறார் என்பதுதான். When we say that the Lord should guide us and lead us, it means the Lord is undertaking and is concerned about all our future. வேதத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் என்று வாசிக்கிறோம். In the word of God we read that the Lord had been guiding the people of Israel. அவர்கள் வனாந்தரத்திலே நடத்திக்கொண்டு வருகிறதான நேரத்திலே அவர்களுக்கு தேவையான ஆகாரம், அவர்களுக்கு தேவையான தண்ணீர், அவர்களுக்கு தேவையான பாதுகாவல் எல்லாவற்றையும் கொடுத்து தான் ஆண்டவர் அவர்களை நடத்தினார். As the Lord was leading those people of Israel in that dry land, desert land, the Lord provided the water that they needed, the food that they wanted, and also he preserved them along the way. நடத்துவேன் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு தேவைகள் மாத்திரமல்ல, ஆண்டவரே நம்முடைய குடும்பத்திற்கு தலைவனாயிருந்து தகப்பனாயிருந்து நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்பெடுத்து அவர் நடத்துவார் என்பதுதான். So when we say the Lord is leading or guiding us, it doesn't mean only a particular thing or aspect, but the Lord will be the head of the family and he will be the father of the home and he will take care of all the needs of the family members. இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறதான நாம் ஒவ்வொருவருடைய வாஞ்சை என்னவென்றால் கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்பதுதான். And you know the desire of every one of us who has assembled here that the Lord must guide us. நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்புகிறபடி நாம் நடப்போமானால் அதனுடைய முடிவு ஒரு அழிவாய் காணப்படும். Supposing we go along according to the desires of our flesh and our mind, then the way will lead to destruction. தேவன் நடத்துவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கிறதான வேளையிலே அந்த வாழ்க்கை மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் காணப்படும். If we are surrendering ourselves to the guidance of the Lord, then that way will be very prosperous and blessed to us. தாவீது கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறதான வேளையிலே அவன் இவ்விதமாக ஜெபிக்கின்றான். At the time when David was praying unto the Lord, he prayed like this. 139th சங்கீதம் 24th வசனத்தை வாசிக்கும்போது 139th Psalm verse 24. வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்கிறார். And he says, and see if there be any wicked way in me, and lead me in the way everlasting. 143rd சங்கீதம் 10th வசனத்திலே உமது நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்கிறார். 143rd Psalm verse 10. Let your good spirit lead me in the right path. இந்த ரெண்டு வசனத்திலே ஒன்று நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்கிறான், இன்னொன்று என்னை செம்மையான பாதையிலே நடத்தும் என்று சொல்கிறான். So in these two verses David says lead me in the way everlasting. And the second time he says, lead me in that upright way. இந்த வேத வசனங்கள் அவனுடைய ஜெபம் என்று கூட குறிப்பிடலாம். And these scriptural portions we can say that is actually the prayer of David. அவனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவனை முழுமையாக அவனை நடத்தி வந்தார். Yeah, the Lord also heard the prayer of David and the Lord was guiding him till his death. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடியதான எல்லா ராஜாக்களை பார்க்கலும் ஒரு நல்ல ராஜாக, ஒரு செம்மையான ஒரு ராஜாவாக அவன் காணப்பட்டான். Of all those kings of the Old Testament who were reigning over Israel, this David happened to be an upright person, a perfect man before God. இன்னும் வேதத்திலே மோசையை பற்றி நாம் படிக்கிறதான வேளையிலே மோசையையும் கூட கர்த்தர் நடத்தி வந்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். And moreover, when we read about Moses in the word of God, we see that God guided Moses also. இந்த வசனத்திலே நாம் படிக்கும் போது குருடரை அவர்கள் வழியாத அறியாத வழியிலே நடத்தி. In this particular verse as we read, I will lead the blind in the way that they knew not. இந்த இடத்திலே ஆண்டவர் குருடரை நடத்துகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். So in this particular verse we read that the Lord is guiding the blind people. குருடர் என்று சொல்லும்போது மாம்சிகமான கண்கள் இல்லாதவர்கள் என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. When we say the blind, we should not presume that these people do not have a vision in the physical body. மாம்சிகமான ஒரு கண்கள் இருந்தாலும் இந்த மாம்சிகமான கண்கள் இல்லாதவர்களை போல ஜீவிக்கிறவர்களை ஆண்டவர் நடத்துகிறார். And those people who have got the fleshly eyes, but the Lord is leading those people who don't have that also. ஏனென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருமே ஒரு விதத்திலே இந்த பூமியிலே ஆண்டவர் நம்மை ஒரு குருடராகத்தான் வைத்திருக்கிறார். In one sense we can say that all the children of God are kept in this world as blind people. ஏசாயாவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே Book of Prophecy of Isaiah 42nd chapter verse 19. இந்த 16ஆவது வசனத்தினுடைய விளக்கத்தை 19ஆவது வசனத்திலே நாம் படிக்கலாம். The real explanation for this verse 16 we see in 19.
என் தாசனை இல்லாமல் குருடன் யார் என்று நாம் வாசிக்கின்றோம். Here we read, who is blind but my servant. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறவர்கள் இந்த பூமியிலே ஒரு குருடர்களை போல் அவர்கள் ஜீவிக்க வேண்டியதாயிருக்கும். In other words, who we call as a children of God, they ought to live as a blind people in this world. அநேக காரியங்களை நாம் கண்டும் அநேக காரியங்களை நாம் கேட்டும் அதை ஒன்றும் அறியாதவர்களை போல இந்த பூமியிலே காணப்பட வேண்டியதாயிருக்கும். We may hear so many things and we may see so many things in this world, but that we must live as though we do not know them. யார் ஒருவர் இந்த பூமியிலே குருடர்களை போல ஒன்று அறியாதவர்களை போல காணப்படுகிறார்களோ அப்படிப்பட்டதான குருடு அப்படிப்பட்ட ஜீவியம் செய்கிறவர்களை கர்த்தர் நடத்துகின்றார். Whosoever is leading the life of a blind man as though he doesn't know at all anything, then the Lord is leading them in the way of uprightness. தேவன் அவர்களை நடத்துவது மாத்திரமல்லாது அவர்களுக்கு முன்பாக இருக்கக்கூடியதான இருளை அவர் வெளிச்சமாக்குகிறார் என்று வாசிக்கிறோம். We read here that not only is leading, guiding those people, but he is turning that darkness before them into light. இந்த இருள் என்று சொல்வது என்ன? What is that darkness? ஒன்று சாமுவேலின் புத்தகம் 22:29 வசனத்தை வாசிக்கும் போது தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார் என்று சொல்கிறான். இந்த இடத்திலே குறிப்பிட்டதான இருள் என்று சொல்வது என்ன? இந்த 22 முன்பகுதியிலே நாம் வாசிக்கிற வேளையிலே தாவீது சவுலின் கைக்கு தப்புவிக்கப்பட்ட போது விடுவிக்கப்பட்ட போது பாடின பாட்டு தான் இது. And this is that a song actually composed and sung by David at the time he got the deliverance from Saul. சவுலின் மூலமாக தாவீதுக்கு பலவிதமான எதிர்ப்புகள் துன்பங்கள் காணப்பட்டன. Through this king Saul, this David was persecuted and he went so much of calamity and distress. ராஜாவாகிய சவுல் தாவீதை ஒரு பட்சியை ஒரு மிருகத்தை வேட்டையாடுவது போல அவன் வேட்டையாடி வந்தான். And this king Saul, you know, he was hunting after this David as a hunter would to go after a beast, after a fowl. Saul vaithadana ella kanniyilirundum aandavar daavide arpudamai paadugaathar. Yes, miraculously the Lord had set free this David from all the traps that Saul had laid. Daavide paaduga thannai aandavar paadugaathadai patti dhaan sollumbodhu என் இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குகிறார் என்று சொல்கிறார். David, when he was saying that the Lord had preserved him, he means that the Lord is changing that darkness before him into light. இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதான இருள் என்று சொல்வது பொல்லாத மனிதரை வெளிப்படுத்துகிறது. And the darkness mentioned here speaks about that wicked people. இந்த பூமியிலே நாம் ஒரு குருடரை போல நாம் ஜீவிப்போமானால் நமக்கு எந்த மனுஷன் பொல்லாத மனிதராய் இருந்தாலும் கூட சரி கர்த்தர் அவர்களை சந்திப்பார். In this world, if we can lead the life of a blind, then whosoever it may be, however evil he may be, the Lord will definitely meet him. நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் நம்மை காட்டிலும் அவர்கள் பலசாலிகளாயிருக்கலாம். அவர்கள் ஒருவேளை பெரிய நபராயிருக்கலாம், அரசியல்வாதிகளாயிருக்கலாம். அவர்களிடத்தில் எல்லா விதமான தகுதியும் இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த பூமியிலே ஒரு குருடனை போல நாம் ஒரு ஜீவியத்தை நம்ம செய்துட்டோம்னா அவர்களை எல்லாரையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். So people who were resisting and opposing us, we may think that they are really very capable, they are really wise and more powerful, they may have influence in the society, but whosoever it is, it doesn't matter. But if we are leading the life of a blind man, then the Lord will take care of that matter. வேதத்திலே இருள் என்று சொல்வதற்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In the word of God, for that word darkness, there are so many meanings. எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு வார்த்தையிலே மாத்திரம் நான் பதில் கொடுத்து விடுகிறேன். And I would answer all these things again. They said interpretations into single இருள் இருள் என்று சொல்வது பாவம் ஒரு இருளாய் காணப்படுகிறது. So when we said darkness, sin is of course a type of darkness. துன்மார்க்கம் என்று சொல்வது ஒரு இருளாய் காணப்படுகிறது. And that evil way or that wickedness is a type of darkness. சஞ்சலம் என்பது ஒரு இருளாய் இருக்கிறது. And that the sorrow of the heart is also a darkness. மரணம் என்று சொல்வது ஒரு இருளாய் இருக்கிறது. Death also is an aspect of darkness. என் இருளை அவர் வெளிச்சமாக்குகிறவர். Oh, the Lord is changing my darkness into light. அப்போ நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான பாவத்தின் வல்லமைகள், பலவீனத்தினுடைய வல்லமைகள், பொல்லாதாவியினுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டு அந்த காரியத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்பதுதான். In other words, it means that the power of darkness, the power of sin and the power of sickness, anything that is opposing us, the Lord will turn it away and make it a blessing. அடுத்தது கோணலை அவர் நேராக்குகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். And next we read that the Lord is making the crooked things straight. கோணல் என்று சொல்வது ஒரு தாறுமாறான ஒரு ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது. So when we say that crookedness, it is something very perverse. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக பக்தியாய் வைராக்கியமாய் ஜீவிக்க
வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் ஒரு தாறுமாறான ஒரு ஜீவியத்தை தான் நாம் செய்கிறோம் In our personal life we want to have lot of zeal for the Lord and want to lead a godly life but actually our life is so perverse நாம் ஒரு குருடனே போல நம்ம நினைச்சி ஆண்டவருடைய கரத்தில நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படினா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான எல்லா தாறுமாறான காரியத்தை ஆண்டவர் மாற்றி போடுவார் we believe that we are blind people and surrender ourselves wholly to the Lord then the Lord will change all the perverseness in our life into straight things ஏசாயாவின் புத்தகம் 59 அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே Isaiah 59 verse 8 இந்த வசனத்திலே கோணல் என்பதற்கு சமாதானம் இல்லாத ஒரு ஜீவியம் என்று நாம் படிக்கின்றோம் this verse that crookedness means a life without peace சிலர் இடத்திலே நம்மால் சமாதானமாய் ஜீவிக்க முடியவில்லை in sometimes you know with some people we cannot have any peace at all நாம் சமாதானத்திற்காக நாம் பிரயாசப்படுகிறோம் we labor to maintain peace with those people எப்படியாயிரும் அவர்களிடத்திலே நாம் ஒரு ஐக்கியமாய் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் yeah we try our best to have some type of a fellowship with those people ஏனென்றால் கர்த்தருடைய வருகைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு யாவரிடத்திலும் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றோம் because we have got that ultimate aim up to be caught up in the rapture and therefore we want to keep peace with all men anal oru silargal edathile nam edathile aikyam nammal aikyamai kaanapada mudiyavilla but yet in spite of our trying our best we are not able to maintain good relationship with those people iduvum kuda oru kolanala oru jeeviyam than and this also is a crooked way vedam solugirathu onnudaiya konalanadai naan seviyaakuven endru solgindra and the bible says that I am going to change your crooked way into a straight way ivigal ellavathiyum naan seidhu mudikkum varaikkum naan unnai kai vida maaten and till the time I fulfill I accomplish all these things I will not forsake you நம்முடைய இருளாகிய சாபங்கள் பாக பாவங்கள் பொல்லாத மனிதர்கள் இவர்கள் எல்லாவற்றையும் முற்றிலும் நிர்மூலமாக்கும் வரைக்கும் and so we see here all our sins and our curses and all these evil people who are opposing us the Lord is going to utterly overthrow them நமக்குள்ளே கோணலாய் காணப்படுகிறதான தாறுமாறான ஜீவியத்தை முற்றிலுமாக மாற்றும் வரைக்கும் and till the time the Lord is changing all the crooked and the perverse things in our life as a straight thing யார் யார் இடத்திலே நம்மால் ஐக்கியம் கொள்ள முடியவில்லையோ அவர்களை எல்லாரையும் ஐக்கியப்படுத்தும் வரைக்கும் நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று சொல்கின்றார் and till the time we have fellowship with those people with whom we do not have any unity the lord says till I make all that I will not forsake you இந்த வேத வாக்கியங்கள் கூட ஒரு நிபந்தனையோடு கூட தான் காணப்படுகிறது but of course these scriptural verses have got a precondition before that அருமையானவர்களே ஆண்டவரால் கொடுக்கப்பட்டதான अनेक வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் இலவசமாய் கொடுத்தது போல காணப்படும் beloved people of god many of these promises which god has given to us they may appear to be very free of cost ஆனால் சில வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நிபந்தனையோடு கூட கொடுக்கின்றார் that some of these promises you know that god is laying a condition before them இந்த வேத இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நிபந்தனையோடு கூட தருகின்றார் this particular promises you know god is laying some conditions before them அவர்களுடைய இருளை அவர் வெளிச்சமாக்குகிறார் yeah the lord is changing their darkness into light அவர்களுடைய கோணலை அவர் செவ்வையாக்குகிறார் and their crookedness the lord is going to make it right யாருடைய இருளை வெளிச்சமாக்குகிறார் யாருடைய கோணலை whose crookedness the lord is going to make straight and whose blindness the lord is going to remove in the பூமியிலே குருடரை போல ஜீவிக்கிறதான ஒரு ஜீவியம் செய்கிறவர்களுடைய இருளை அவர் வெளிச்சமாக்குகிறார் கோணலை அவர் செவையாக மாற்றுகிறார் and the lord is you know that they are turning that darkness into light and the crooked things into straight way of those people who are leading the life of a blind people in this world குருடர்கள் என்று சொல்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை இன்றைய நாளுடைய நேரத்துக்கு தகுந்தாற்போல் நான் சில காரியங்களை so according to the time that is available before us I would like to tell you briefly what would be the nature of these blind people குருடர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் ஒரு தரிசனமுடையவர்களாய் When we say the blind people they have got a vision அவர்களுக்கு முன்பாக பேசுகிறவர்கள் அவர்கள் யார் என்றோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றோ அவர்கள் எந்த நிறத்தை சேர்ந்தவர்கள் என்றோ அவர்கள் அறியாதவர்கள் தான் and those people who are talking with them who are conversing with them these blind people do not know what is the nature how they appear what is their behavior நான் ஒரு குருடனா இருப்பேன் ஆனால் எனக்கு முன்பாக நின்று பேசக்கூடியதான ஜனம் யாரென்று என்ன நான் அறியாதவனாய் supposing I happen to be a blind man that I will not be aware as to who is that person that is talking to me அதே நேரத்திலே அவர் என்னோடு கூட பேசுவதை வைத்து அவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை நான் விளங்கிக் கொள்வேன் but at the same time depending upon the subject that man is sharing with me then I will know who that person is இது ஒரு தரிசன ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது so in other words this is representing a life of a vision ஒரு குருடர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் தரிசனமுடையவர்களாய் காணப்படுவார்கள் so when we say the
blind people, they have got a vision in them. அவர்களிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பேசினாலும் பேசுவதை வைத்து அவர்கள் நிதானித்து இந்த நபர் இப்படிப்பட்டவர்தான் என்று கணிக்க கூடியதான விதத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கூர்மையான ஒரு அறிவை கொடுத்திருப்பார். So people may be talking so many different things to these blind men, but yet the blind people will understand, they will judge, because God has given them a sharp wisdom and discerning. பொதுவாகவே பார்வை உள்ள யாராய் இருந்தாலும் சரி தங்களிடத்திலே பேசுகிறதை வைத்து எதற்காக என்ன நோக்கத்திற்காக பேசுகிறார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்கின்றோம். Generally, people having got that eyesight, you know, when other person is talking to us, we will know what is the motive of that person, why that person is talking to us. இந்த அறிவு நம் எல்லாருக்கும் உண்டு. This knowledge, you know, is ஆனால் அதே நேரத்திலே பார்வையற்றவர்கள் என்று சொல்லும் போது, but at the same time, people who do not have sight, நம்மை பார்க்கிலும் மற்றவர்களை அறிந்து கொள்ளக்கூடியதான ஒரு அறிவை ஆண்டவர் அவர்களுக்கு அதிகம். God has given a more measure of that particular sense of discerning and knowledge to the blind people. பொதுவாகவே பாருங்க ஒரு ஆளுக்கு கால் இல்லனா ஒரு கால் இல்லனா அடுத்த கால்ல நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். Generally you see if a person is lame in one leg, that other leg will be stronger. அவங்களுக்கு ஒரு கை இல்லனா இன்னொரு கையில நல்ல பலன் அவங்களுக்கு காணப்படும். They don't have one hand, the other hand will be very strong. அவர்கள் பார்வையற்றவர்களாக இருந்தாலும் கூட ஒரு காரியத்தை நிதானித்து அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியதான விதத்தில் அவர்கள் தரிசனம் பெற்றவர்களாய் காணப்படுவார்கள். அப்போ குருடர்கள் என்று சொல்லும் போது முதலாவது தரிசனம் உடையவர்கள் என்றார். இந்த பூமியிலே நாம் ஒவ்வொருவரும் தரிசனம் உடையவர்களாக நாம் காணப்படுவோம். இந்த தரிசனம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையிலே சாசோ என்ற ஒரு பதம் காணப்படுகிறது. In Greek language, this word vision is referred to as chason. இந்த சாசோன் என்பதற்கு ரெண்டு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆவியினுடைய வெளிப்படுத்தல், ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன். இரண்டாவது ஆவி மண்டலத்தில் எதிர்காலத்தை பார்த்தல். அண்ட் செகண்ட்லி இந்த ஸ்பிரிச்சுவல் ரியல்ம், யூ லுக் இன்டு ஃபியூச்சர். இந்த தரிசனம் என்று சொல்லும் போது ஆவியினுடைய ஒரு வெளிப்பாடு என்பதுதான். நம்முடைய ஆவி மண்டலத்திலே நம்முடைய எதிர்காலம் காலம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை எதிர்காலத்தை பார்த்தல். In other words, in a spiritual realm, we are able to foresee our future. இந்த ரெண்டு அனுபவமும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவசியம். Every Christian in this world must have got necessarily these two experiences. அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். Yeah, beloved people, God has brought us into this church. நம் ஒவ்வொருவருக்கும் ஆவியிலே ஒரு வெளிப்படுத்தல், ஒரு தரிசனம் நமக்கு அவசியமாயிருக்கிறது. Everyone of us need badly a spiritual revelation or a spiritual vision. இந்த தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்முடைய நோக்கம், நம்முடைய குறிக்கோள் என்று சொல்வது சரியாக அதை நாம் அடைய முடியாது. Supposing we don't have that type of spiritual vision, then we will not have the correct aim or goal or purpose in our life. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 14வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் படிக்கின்றோம். In First Kings chapter 14 we read about an incident. சாலமோனுக்கு ஊழியக்காரனாய் இருந்தவன் யெரொபெயாம் என்று சொல்கிறவன். And this Jeroboam was a servant of Solomon. இந்த யெரொபெயாம் ஒரு நல்ல ஒரு பக்திக்குரிய ஒரு மனிதனாயிருந்தார். இவன் பக்திக்குரிய ஒரு நபராயிருந்தபடியினால் ஆண்டவர் அவனிடத்திலே அகியா என்கிற ஒரு தீர்க்க தரிசியை அனுப்புகின்றார். இந்த அகியா தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான சால்வையை கிழித்து அந்த கிழித்ததிலே 10 துண்டை யெரொபெயாமை எடுத்துக்கொள் என்று சொல்கிறான். He took his mantle and then he tore it into 10 pieces and he gave 10 pieces to this Rehoboam. இந்த 10 துண்டை எடுத்துக்கொண்டபோது அகியா தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ இஸ்ரவேலிலே 10 கோத்திரங்களுக்கு நீ ராஜாவாய் இருப்பாய் என்று சொல்கிறார். So these 10 pieces, you know, when this Jeroboam had picked up, then Ahijah the prophet says, you will be the king over 10 tribes of Israel. அக்காலத்திலே ராஜ்ய பாரம் என்று சொல்வது அவருடைய குடும்பத்தின் வம்சம் வம்ச வழியாய் வந்து கொண்டிருந்தது. In those days, you know, the rulership or the kingdom was passed on from one generation to another generation in the family. தாவீது ராஜாவாய் இருந்தான். அவனுக்கு பிற்பாடு அவனுடைய குமாரனாகிய சாலமோன் ராஜாவாய் இருந்தான். David was the king. After that, after his demise, his son Solomon ascended up the throne. சாலமோனுக்கு பிற்பாடு சாலமோனுடைய குமாரனாகிய ரெகோபெயாம் ராஜாவாய் இருந்தான். After this death of this Solomon, his son Rehoboam ascended up the throne. ஆனால் ரெகோபெயாம்
Yerobeyam Rajava Irka Kudidana Kala Katatale, Avan Kartar Kapiriaman or Rajava Irka Villa. But at the time when this Rehobeyam was reigning over Israel, he did not please God at all. Agave, Raji Barate, Davi the Nudi Kudumbatilir in the under Redithi. வேறு ஒருவனுக்கு ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். And therefore the Lord took away that domain, that rulership from this Rehobeyam and he gave it to somebody else. அதுதான் யெரோபெயாம் என்ற ஒரு மனிதனுக்கு 10 கோத்திர அவனுக்கு அவன் ராஜாவாக மாற்றப்பட்டான். And therefore this Jeroboam became a king over 10 tribes of Israel. ஒரு நல்ல மனிதனாக தான் இருந்தான். ஆனால் ராஜாவான பிற்பாடு அவன் விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாறி போனான். Yes, he was really a good man. Once that he became a king, you know, he became an idolater. Even Vikragaradhani Karanadu Anadu Matram Alladu Janangalayum Vikragaradhanikku Vali Nadathinar. Not only that, this Jeroboam became an idolater. He made all the people and he led them into idolatry. Ippudi patta kaalathile indha Yerobeyamukku Abiya engra oru magan kaanapadugindran. And at this time only this Jeroboam had a son called Ahia. Andha vyadhiyanadu migavum oru maranathukku eduvana oru vyadhiyaayirundhu. He was very sick and that sickness was had laid him in bed. அந்த சந்தர்ப்பத்திலே யெரோபெயாம் தன்னுடைய மனைவியின் இடத்தில் விதமாக சொல்கிறான். At that time this Jeroboam யெரோபெயாம் தன்னுடைய மனைவியின் இடத்தில் விதமாக சொல்கிறான். Jeroboam is telling his wife in this way. என்னை ராஜாவாக நீ ராஜாவாக மாற்றப்படுவாய் என்று அகியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான். அந்த அகியா தீர்க்கதரிசியின் இடத்திலே நீ வேஷ மாறி நீ அவனிடத்திலே செல்ல வேண்டும் என்கிறான். And he tells his wife, see this prophet Ahijah has told me, foretold that one day I am going to become that king. You go to that same Ahijah. But you take up another fashion, you change yourself and go and meet your Yerobeyam inudaiya manavi veshamari aval Siloukku porappattu pogradhe na padikindrom. Here we read that this wife of this Jeroboam, she changed herself in the outward fashion and meeting Ahijah. Aval Siloville Ahijavinudaiya veettirkul aval pravesikindral. So in Shiloh she was entering into that house of Ahijah. ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் 14 அதிகாரம் 4 வசனத்தை நான் வாசிக்கும் போது அகியாவோ முதிர்வு வயதானதினால் அவன் கண்கள் மங்கள் அடைந்து பார்க்க கூடாமல் இருந்தான். But Ahijah could not see for his eyes were set by reason of his age. இந்த அகியா தீர்க்கதரிசியின் இடத்தில் யெரோபெயாமினுடைய மனைவி வந்திருக்கின்றாள். And it is this Ahijah the prophet wife of Jeroboam had come. இந்த அகியா தீர்க்கதரிசியோ பார்க்க கூடாதபடிக்கு அவன் வயதானபடியினால் கண்கள் மங்கள் But this Ahijah the prophet was very old and his eyes has become blind. யெரோபெயாமினுடைய மனைவி வேஷமாறி அவனிடத்திலே வருகின்றாள். This is the wife of Jeroboam. She fashioned herself in a different way, entered into the house. இவ உள்ள வந்த உடனே அகியா தீர்க்கதரிசி விதமாக சொல்கின்றார். And the moment she stepped in the house, Ahijah the prophet tells, யெரோபெயாமினுடைய மனைவியே நீ வா, உன் குமாரனுக்காக நீ விசேஷம் கேட்கும்படிக்கு நீ வருகிறாய். Come in, you wife of Jeroboam. You to know about the tidings of your son, you have come here. உன்னுடைய குமாரன் மரித்து போவான் என்று சொல்லி அவனுக்கு சொல்கிறதை படிக்கிறோம். And now we see here the prophet is telling your son is going to die. இந்த அகியா தீர்க்கதரிசி பார்வையற்றவனாயிருந்தான். Yes, this Ahijah the prophet was blind. இந்த யெரோபெயாமினுடைய மனைவி கூட வேஷமாறி அவனிடத்தில் வேற யாரோ என்று போல போகின்றாள். So this wife of this Jeroboam feigned herself, but she changed herself and went to this see this ஆனால் prophet. கர்த்தர் இந்த அகியா தீர்க்கதரிசியினிடத்தில் உன்னிடத்தில் வருவது யார் என்று வெளிப்படுத்துகின்றார். But really the Lord had revealed to this prophet Ahijah who it was to come to see him. தன்னிடத்தில் வந்திருக்கிறவர் யார் என்று விளங்கிக் கொண்ட உடனே அவன் சொல்கிறான், உன் குமாரன் செத்து போவான் என்று சொல்கிறான். The moment he understood that who it was that was talking to her, he says your son is going to die. இந்த அகியா தீர்க்கதரிசிக்கு பார்வை இல்லை என்பது மெய்தான். It is true that this Ahijah had lost his sight. ஆனாலும் கூட அவன் ஆவியினுடைய தரிசனம் உடையவனாயிருந்தான். But he had that vision in the spirit. எதிர்காலத்திலே நடைபெறக்கூடியதான ஒரு காரியத்தை முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு நபராயிருந்தான். What is going to happen in that future, he is able to foretell it. அருமையானவர்களே, நாம் ஒவ்வொரு இப்படிப்பட்டதான ஒரு தரிசன ஜீவியம் அவசியமாயிருக்கிறது. யார் யார் ஒருவர் தங்களுடைய தரிசன ஜீவியத்தை உடையவர்களாயிருக்கிறார்களோ
Whosoever is having a spiritual vision before them, avargal than thangalude aavikuriya vaalkai avargal paadugaathukolla mudiyum. They only can preserve their spiritual life. Indha darshana jeeviyam illadhavargal thangalude aavikuriya vaalkai paadugaathukolla mudiyadhu. People who don't have this type of spiritual vision, you know, they cannot preserve their life. Arumaiyanavargale, aandavarai ariyaatha kaalathile namakku oru darshanam irundhathu. Yeah, beloved people of God, when we did not know about Jesus, we had our personal vision. Andha darshanam irundhapadiyinal than nam Yesu Kristu ஏற்றுக்கொண்டோம். And because we had that vision, we received our Lord Jesus. ஆண்டவர் இன்னும் ஒரு வெளிப்படுத்தலை தரிசனத்தை கொடுத்தார். இந்த தரிசனம் இருந்தபடியால் தான் இந்த சபைக்குள் வந்தோம். Yeah, the Lord added one more vision to us because we had it, we entered into this church. இந்த சபைக்குள்ளே பலவிதமான கட்டுப்பாடுகள், ஒழுங்குகள் இவைகளெல்லாம் காணப்படுகிறது. And in this church, you know, very rigor and discipline and order are seen here. இவைகளெல்லாம் இருந்தபோதிலும் நாம் ஏன் இந்த சபையை நோக்கி நாம் வந்தோம்? Even though we knew that it is so rigorous, why we came into this church? இவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான ஒரு தரிசனம் தான். Because of these things have happened because of the vision the Lord gave to us. நம்முடைய ஆவி மண்டலத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு பிரத்யேகமான ஒரு தரிசனம் என்று சொல்லலாம். And we can say these are the personal revelations and the Lord had given to us in our spiritual realm. வேதம் என்ன சொல்கிறது? அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். So what does the Bible say? You do not see him but yet you love him. அவரை நீங்கள் தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து என்று நாம் படிக்கிறோம். The word of God we read that you don't see him but yet you put your faith upon him. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் காணவில்லை. We have never seen our Lord Jesus. நாம் காணாவிட்டாலும் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். Even though we don't see him, we love our Lord. இது என்ன? இதுதான் நம்முடைய ஆவி மண்டலத்திலே நமக்கு உண்டானதான ஒரு வெளிப்படுத்தல் அல்லது ஒரு தரிசனம் என்று சொல்வது. And what is this? This is actually that a spiritual revelation we have got in our spiritual world. நம்மை பொறுத்தமட்டிலே காணக்கூடியதான ஒரு நபரை நாம் அன்பு கூறுகின்றோம். And as far as we are concerned, a person, you know, whom we can see, we love him. காணாத ஒரு நபரிடத்திலே நாம் அன்பு செலுத்துவதில்லை. We are not able to love that a person whom we do not see at all. காணாத ஒரு நபரிடத்திலே அன்பு செலுத்துகிறோம், அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. But yet we love really a person whom we do not see, that is the Lord Jesus. இந்த அன்பு நமக்குள்ளே எப்படி உண்டானது? இது ஒரு வெளிப்படுத்தலின் மூலமாக, இது ஒரு தரிசனத்தின் மூலமாக நமக்குள்ளே உண்டானது. How we could get that this love? This love is born because of that spiritual revelation, a personal vision. இந்த தரிசன ஜீவியம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும். And this life of a vision every Christian must possess. எப்போது நமக்குள்ளே ஒரு வெளிப்படுத்தல் அல்லது ஒரு தரிசன ஜீவியம் மங்கி போகிறதோ அப்போதுதான் நம் சபையை ஒரு பின்மாற்றக்காரராய் மாறி போய்விடுவோம். And the very day when our spiritual vision gets dimmed, when our revelations become dim and dark, then we become a backslider. வேதத்திலே ஆபிரகாமை பற்றி நாம் படிக்கும்போது, in the word of God, when we read about Abraham, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நல்ல தரிசனத்தை தருகிறார். Yeah, God gave very good visions to this Abraham. முதல் முதலிலே ஆண்டவர் அவனை சந்திக்கிறதான வேளையிலே ஆண்டவர் அவனை மகிமையின் தேவனாக அவனுக்கு தரிசனமானார். The very first occasion where that great God met Abraham, God revealed himself as the God of glory. மகிமையின் தேவன் என்று சொல்லும்போது சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிறவர் என்று அர்த்தம். So when we say the God of glory, it means that is the light where nobody can ever approach. ஒளியின் தேவனாக அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். So as a God of light, God gave a vision to Abraham. இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டபோது அவன் என்ன செய்கின்றான்? You know, when Abraham received this vision, what he did? அவன் ஒரு விக்கிரக ஆராதனையிலே வழிபடக்கூடியதான ஒரு குடும்பத்திலே அவன் பிறந்தவன். He was born in the tradition family of idol worshippers. அதாவது ஒரு இருளுக்குள்ளே மூழ்கி இருந்ததான ஒரு குடும்பத்திலே அவன் பிறந்தான். In other words, he was born in a family which was engrossed in total darkness. அவன் விக்கிரகங்களை உருவாக்குகிறவர்களாகவும் அதை வழிபடுகிறவர்களாகவும் அவருடைய குடும்பத்தார் காணப்பட்டார்கள். So you see that those family members would be forming and molding idols and selling the idols. மகிமையின் தேவன் என்ற ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொண்ட உடனே அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றி வருகிறான். The very day he received that vision that God is the God of glory, he left behind all that and came behind this God. இந்த தரிசனம் அவனுக்கு எப்போது கிடைத்ததோ அப்போது அவன் விக்கிரக ஆராதனையை அவன் விட்டு விடுகிறான். The moment he had this vision, he forsook that idolatry. இப்படி ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக தான் நிறைவேற்றி வருகிறார். So in this way, in the life of Abraham, every important step, every important aspect, the Lord guided him through vision. ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் சொன்னார்,
உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். And to Abraham God said, you leave beside your father's house, your kindred, and your own people, and your own land, and go to the place I will show you. வேதம் சொல்கிறது தான் போகிறதான இடம் இன்னதென்று அறியாமல் அவன் புறப்பட்டு போனான் என்று வாசிக்கிறோம். But the Bible says that Abraham went to go, he went forward to go to the place which he knew not. ஆனால் அவனுடைய ஆவி மண்டலத்திலே அவனுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை கொடுத்தார். இதன் நிமித்தமாக அவன் ஒரு முக்கிய ஒரு பிரத்யேகமான ஒரு இடத்துக்கு அவன் கொண்டு போகப்பட்டான். But in the spiritual realm, you know, God gave a very good vision. Because of that, only he was marching forward to a place he didn't know. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சகலவற்றையும் கொடுத்து வைத்திருந்தார். Yeah, God had given to Abraham all things abundantly. எபிரேயர் 11 அதிகாரத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே, in Hebrews 11th chapter verse we read, அவன் கூடாரத்திலே வசித்தான் என்று நான் வாசிக்கிறேன். Here we read that this Abraham was a tent dweller. ஏன் அவன் கூடாரத்திலே அவன் வசித்தான்? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக காத்திருந்தான் என்று வாசிக்கிறோம். The Bible says that Abraham waited for a city whose builder and maker was God and which had a foundation. சகலவிதமான செல்வங்களும் அவனுக்கு காணப்பட்டது. Yeah, he had all types of wealth and riches. இருந்தாலும் கூட தனக்கென்று ஒரு நல்ல ஒரு வீட்டை அவன் கட்டவில்லை. In spite of all this, Abraham never built a beautiful home for himself. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள ஒரு நகரத்திற்காக காத்திருந்தான். Abraham was waiting for that city whose builder and maker is God, which had a foundation. இந்த அஸ்திபாரமுள்ள நகரம் என்று சொல்வதுதான் பரலோக ராஜ்யமாய் இருக்கிறது. What is this city having that a foundation? That is the kingdom of God. இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக வேண்டி இந்த பூமியிலே அந்நியனும் பரதேசியுமாய் அவன் வாழ்ந்தான். That he may inherit this kingdom of God, as long as Abraham lived in this world, he lived as a stranger, as a pilgrim. அவன் எல்லாம் உடையவனாய் இருந்தாலும் ஒன்றும் இல்லாதவனைப் போல அவன் காணப்பட்டான். He had all things, but he showed that he had nothing at all. அருமையானவர்களே, இதுவும் கூட அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்ததான ஒரு வெளிப்படுத்தல், ஒரு தரிசனம் என்று சொல்லலாம். Yeah, beloved people, this also we can say, this is the vision that God gave to him. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததான தரிசனத்தின் மூலமாக அந்நியனும் பரதேசியுமாய் உலகத்திலே அவன் வாழ்ந்தான். Because of that vision God gave to him, Abraham lived as a stranger, as a pilgrim in this world. ஆண்டவர் அவனுக்கு ஒரு தூர தரிசனத்தை கொடுத்திருந்தார். God had given a far off sight. இதை தான் நாம் வேதத்திலே நாம் படிக்கிறதான வேளையிலே, we read about this in the word of God. எபிரேயர் 11 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவைகள் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு இப்பூமியிலே அந்நியனும் பரதேசியுமாய் காணப்பட்டார். He saw that far off, he trusted, he believed it, he embraced it, and he confessed that he is a stranger and a pilgrim in this world. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரமாகிய பரலோக ராஜ்யத்தை அவன் தூரத்திலே கண்டு அதை உண்மை என்று நம்பி அதற்காக இந்த பூமியிலே அந்நியனாய் வாழ்ந்தான். And that city whose builder and maker is God, that city which had that foundation, he saw it far away, he trusted it, and then he confessed that he is a stranger and a pilgrim. அருமையானவர்களே, இது போல ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு ஒரு நல்ல வெளிப்படுத்தல், ஒரு தரிசனம் அவசியம். Yes, beloved people, similar to this, in every aspect of our life, we must have a vision, a revelation. இயேசு கிறிஸ்துவை பற்றியதான ஒரு வெளிப்படுத்தல் நமக்கு அவசியம். We must have a personal revelation about our Lord Jesus. அவர் நம்மை நடத்தக்கூடியதான பாதைகளை குறித்ததான ஒரு வெளிப்படுத்தல் அவசியம். We must have a personal revelation regarding the way in which God is guiding us. இந்த பூமியிலே நாம் ஜீவிப்பதற்கு நல்ல ஜீவியத்திற்கு குறித்ததான ஒரு வெளிப்படுத்தல் அவசியம். To live in this world, to lead a better life, we must have a revelation from the Lord. சபையில் இருக்கக்கூடியதான எல்லாரும் என்னென்ன பண்றாங்களோ அதை பார்த்துட்டு நாமளும் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. Not that looking at others what they are doing, but repeating that, no, you shouldn't do that. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு பிரத்யேக வாழ்க்கை, ஒரு ரகசியமான ஒரு வாழ்க்கை. What is that Christian life? What is that Christian way of life? That is actually an intimate personal relationship between us and Jesus. எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல ஒரு தரிசனமும் வெளிப்படுத்தலும் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பூமியிலே நாம் ஒரு பக்திமான்களாய் நம்மால் வாழ முடியும். To what extent we have that spiritual revelation and vision, to that extent we can lead a very godly life in this world. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்டார். One time the Lord Jesus is looking at his disciples, he asked, என்னை யார் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள்? Who do the people say that I am? ஒரு கூட்டத்தார் எலியா என்றார்கள், ஏனோக்கு என்றார்கள், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றார்கள். One group of people call you as Enoch, and another group says you are Elijah, and other group of people say you are a prophet. ஒரு கூட்டத்தார் இவரை ஒரு போதகர் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். One group of people presumed that Jesus was a teacher. இயேசு அவர்களுடைய சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? But looking at the disciples, Jesus asked
asked, "Whom do you say that I am?" அதற்கு பேதுரு சொல்லும்போது, "For that Peter answered, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்கின்றான். And he said, "You are that Christ, the Son of the living God." நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. And you are that Christ, the Son of that living God. அதற்கு இயேசு என்ன சொல்கின்றார்? You know the answer of Jesus. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. Oh, flesh and blood has not revealed this to you. பரலோகத்தில் இருக்கிறதான பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று சொல்கின்றார். He says, "My Father who is in heaven has revealed this to you." அப்போ பேதுருவுக்கு ஆவி மண்டலத்தில் ஒரு பிரத்யேகமான ஒரு வெளிப்படுத்தல் இருந்தது. So you see, this Peter in his spiritual realm had got a personal revelation. அந்த பிரத்யேகமான வெளிப்படுத்தல் என்ன? What is that personal revelation he had? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற ஒரு வெளிப்படுத்தல். And that revelation was Christ, the son of the living God. ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி என்று ஒரு போதகர் என்ற ஒரு வெளிப்படுத்தல் தான் காணப்பட்டது. You know, the rest of the people had a revelation, that is, Jesus is a teacher, a prophet and a saint. பேதுருவுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு வெளிப்படுத்தல் இருந்தபடியால், because Peter had got a peculiar extraordinary revelation. ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் அவரை விட்டு விலகி போய் கொண்டே இருக்கிறார். See, a time came when all the people forsook Jesus and went away. அவருடைய போதகமானது மிகவும் ஒரு கடினமான ஒரு போதகமாய் காணப்பட்டது. Yes, the teaching of Jesus appeared to be very harsh and hard. இந்த கடினமான போதகத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அநேகர் அவரை விட்டு விலகி போகின்றார். Many people thought it is very difficult to accept the hard teachings of Jesus. They went away from the Lord. இந்த காரியத்தை பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து சொல்கிறார். And Peter came and conveyed this news to the Lord Jesus. எல்லாரும் உம்மை விட்டு விலகி போகிறார்களே என்று சொல்கின்றார். And he says, "See, all the people are leaving you." அதற்கு இயேசு என்ன சொன்னார்? You know the answer of Jesus. நீயும் போய்விட மனதாய் இருந்தால் போ என்று தான் சொன்னார். And Jesus told him, "After all, if you want to leave me, you will also leave me." எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிடுறாங்க, நீயாவது என்ன விட்டுட்டு போகாத அப்படின்லாம் சொல்லலாம். And Jesus never said, "See, yes, all the people are leaving me, but you please don't leave me." நீயும் போய்விட மனதாய் இருந்தால் போ என்று சொல்கின்றார். And Jesus says, "You also leave me if you don't have a mind to follow me." பேதுரு என்ன சொல்கிறான்? You know the reply of Peter. நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. Oh, you have got the words of eternal life. நான் எங்கே போவேன் என்று சொல்கின்றார். Where can we go, Lord? ஆண்டவர் பேதுருக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்தார். Yes, God gave a revelation to Peter in each aspect of life. இந்த வெளிப்படுத்தல் அவனுடைய ஆரம்ப ஜீவியத்திலே அவனுக்கு காணப்படவில்லை. Right in the beginning of his Christian life, Peter did not have that revelation. ஒவ்வொரு காரியத்தை குறித்ததான ஒரு திட்டமான வெளிப்படுத்தலை எப்போ பெற்றுவிட்டானோ, இந்த வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்ட பிற்பாடு எல்லாரும் ஓடி போனாலும் அவனால் ஓடி போக முடியல. And that time, you know, when he had this type of revelation regarding each thing, all the people may run away from Jesus, but he could not. அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வெளிப்படுத்தல் நமக்கு அவசியம். Yeah, beloved people of God, every one of us needs to have this type of personal revelation. ஏனென்றால் நாம் ஜீவிக்கிறதான காலங்கள் ஒரு கடைசி காலங்களாக இருக்கிறது. The times we are living are the last times. இந்த கடைசி காலத்திலே நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலான பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும். In these last times, you know, beyond all our capacity, beyond all our expectation, we will be confronted with the problems and worries. இந்த பிரச்சனைகளை காண்கிறதான நேரத்திலே ஒரு கூட்டத்தார் கிறிஸ்துவே வேண்டாம், இயேசுவே வேண்டாம் ஓடி போகிறவர்களும் இருப்பார்கள், ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களும் இருப்பார்கள், சபையே வேண்டாம் சொல்லிட்டு விலகி போகிறவர்களும் காணப்படுவார்கள். So when these problems are confronting us, there will be one group of people who will be denying the faith, going away. Another group of people will know they will leave Jesus and go away. There is another group who will stop coming to the church. ஒரு சரியான ஒரு வெளிப்படுத்தல் நமக்குள்ளே காணப்படுமானால், வானமே இடிஞ்சு கீழே விழுந்தாலும் சரி, ஆண்டவர் தீமைக்காக இடிச்சு விழுந்திருக்க மாட்டாரு, அதுலயும் கூட ஒரு நன்மை அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு காணப்படும். If we have the correct revelation from God, yeah, the sky may break and fall upon us, but we will confess it is evil, but the Lord will turn the evil into good. யோபை பற்றி நாம் வேதத்திலே படிக்கிற வேளையிலே, regarding Job, when we read in the word of God, அவன் எல்லா விதமான செல்வத்தையும் அவன் இழந்து போனான். Yeah, he lost all his riches and wealth. அவனுடைய பிள்ளைகளையும் இழந்து போனான், சரீர சுகத்தையும் இழந்து போனான். He lost his children, he lost the health of his body. எல்லாவற்றையும் இழந்து ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றான். அந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய மனைவி சொல்ற, நீ ஏன் உயிரோடு இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்கின்றான். நீயும் செத்து போ அப்படின்னு தான் சொல்றான்.
இந்த நேரத்திலே பேதுருக்கு யோபுக்கு இருந்ததான வெளிப்படுத்தல் என்ன? And at this occasion, what was that revelation Peter bear? This is Job, eh? ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிடமாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினால மிகுந்த இரக்கத்தின்படி இறங்குவார். And the Lord will not forsake me forever. Even though he may wound me, he will have mercy ultimately upon me. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமைப்படுத்துகிறதில்லை. And he will never afflict the sons of God wholeheartedly. இந்த ஒரு வெளிப்படுத்தல் அவனுக்குள்ள இருந்தபடி என்ன போனாலும் சரி ஆண்டவர் மனப்பூர்வமா சிறுமப்படுத்த மாட்டார். And because he had this revelation, whatever he may lose, it doesn't matter. The Lord will not afflict him till the end. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த இரக்கத்தின்படி இறங்குவார் என்ற ஒரு வெளிப்படுத்தல் அவனுக்கு காணப்பட்டது. He had that revelation, the Lord will make me sorrowful. He will have rich mercy to show to me. இந்த வெளிப்படுத்தல் இருந்தபடினால் எல்லாவற்றையும் இழந்து போனாலும் எல்லாவற்றையும் அவன் ரெண்டு மடங்கு அவன் பெற்றுக்கொண்டார். Because Job had this revelation, he lost of course everything, but he received it twofold. All the blessing. இந்த வெளிப்படுத்தல் இல்லாமல் அவனுக்குள் காணப்பட்டிருந்தால் அவன் என்ன நடந்திருக்கும்? Suppose he did not have this revelation, what would have happened to him? அவன் தேவனை தூஷித்து அப்படி அவன் மரித்தும் போயிருப்பான். He would have cursed God and he would have died like that. அவன் எண்ணப்படாமல் போயிருந்திருப்பான். And he would never have been reckoned by anybody. அவனை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லிருப்பாங்க? You know what other people might have told about him. ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமா பக்தியா ஜீவிச்சான், கடைசியில் அவன் வாழ்க்கையே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சுன்னு. Yeah, see this man is Job who was so godly, religious. He was so pious, but you see the end, nothing. ஆண்டவர் இவனுக்கு கொடுத்த பிரத்யேகமான வெளிப்படுத்தலின் மூலமாக இரண்டு மடங்கு அவன் பெற்றுக் கொண்டார். Because of the personal revelation God gave to Job, he received a twofold blessing. ஆகவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் குறித்த ஒரு வெளிப்படுத்தல், ஒரு தரிசனம் இக்காலங்களில் நம்ம எல்லாரும். And therefore, beloved people of God, every one of us in these days must have a personal revelation about all things in our life. நாம் சாப்பிடக்கூடிய காரியமா இருந்தாலும், நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருந்தாலும், அதிலும் கூட ஒரு வெளிப்படுத்தல் வேண்டும். It may be the thing that we are eating regularly, it may be a thing that we are using regularly, but we must have a revelation regarding even these things. இந்த வெளிப்படுத்தல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. And this revelation apostle Paul had. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது என்று சொல்கின்றார். And he says, I have got a right, a privilege to enjoy all things, but I will not abuse myself with that. இதுவும் கூட ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததான ஒரு வெளிப்படுத்தல் தான், எல்லாம் தகுதியாயிருக்காது என்றது. Even this was a revelation given by God to Paul, I cannot abuse myself by that. ஆகவே பிரியமானவர்களே, ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு காரியமா இருந்தாலும் தேவனிடத்தில் ஒரு தரிசனத்தை பெற்று வெளிப்படுத்தலை பெற்று இந்த பூமியிலே வாழுங்கள். And our beloved people of God, it may be so small and negligent, but yet get a revelation from the Lord and then live in this world. எல்லா சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு ஒரு நபர் உங்களை நடத்துவாங்க, உங்களுக்கு ஆலோசனை சொல்வாங்க அப்படி நீங்க நினைக்க கூடாது. You should not assume that in all difficult situations there will be a person to lead you, to give you counsel. சில சந்தர்ப்பங்களில நாம் தனித்து விடப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலை உண்டாகும். Yeah, there will be the times, the occasions when we are left all alone. நம்மோடு கூட பேசுவதற்கு, நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டு. There may not be anybody nearby even to talk to, even to give an advice or a suggestion. எல்லாரும் நம்ம எதிர்க்கிறது போல நம்முடைய உணர்வு நம்முடைய உள்ளத்திலே காணப்படும். Yeah, we may feel inwardly that all the people are opposing us. இப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு பிரத்யேகமான ஒரு வெளிப்படுத்தல் இருக்குமானால் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்போம், அந்த சத்தியத்துக்குள் நாம் நிலைத்திருப்போம். So at that occasion, if we have got a personal revelation, we will live and abide in the Lord, in the truth. வேதத்திலே தாவீதை நாம் எடுத்துக்கொள்வோம். Consider David out of the scripture. அவன் சிக்லாக் என்றதான இடத்திலே வந்தபோது, see, he came to a place called Ziklag. அவனை விட்டு எல்லாரும் விலகி போய்விட்டார்கள். All the people just forsook him. அவன் தனிமையாய் காணப்பட்டான். He was seen all alone there. வேதம் சொல்கிறது அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். But the Bible says that he encouraged himself in the Lord. ஆண்டவர் அவங்ககிட்ட பேசினாரா? Did the Lord speak to him? அல்லது பேசுவதற்கு ஆலோசனை கொடுப்பதற்கு யாராவது இருந்தார்களா? Or was there anybody to give him a counsel or advice? அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். But he encouraged himself in the Lord. அதற்கு பிற்பாடு நடந்ததான யுத்தத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார். ஆகவே வெளிப்படுத்தல் உள்ளவர்களாக சபைக்குள்ளே காணப்படுங்கள். And therefore you be in the church as the people with the revelation. இந்த வெளிப்படுத்தல் இல்லாவிட்டால் சீக்கிரம் பின்மாற்றம் உண்டாயிடும். And without this revelation,
revelation, you know, very soon we will be backsliders. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சத்தியம் சொல்லி இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்க. Yeah, somebody might have told you the truth and they might have brought you into this church. அவர்களுக்குள்ள அவர்களுடைய ஜீவியத்தில் ஏதாவது ஒரு குறையை நீங்கள் காண்கிறதான வேளையில நீங்களும் இடறி போய் விடுவீர்கள். When you see a fault, a shortcoming in that a person who led you here, then you also will stumble and go away. வெளிப்படுத்தல் இருக்குமானால் எல்லா சந்தர்ப்பத்திலும் கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கலாம். If we have the revelation, come what may, we will dwell, abide in the Lord. இரண்டாவது குருடர்கள் என்று சொல்கிறவர்கள் நிதானமாய் நடக்கக்கூடியவர்கள். And secondly, who are these blind people? They walk steadily. ஒரு பார்வையற்ற ஒரு மனிதன் பாதை தெரியாத ஒரு இடத்திலே போகும்போது, and a blind man, when he is going along a way, he doesn't know. அவனால வேகமாகவும் ஓட முடிய வேகமாகவும் நடக்க முடியாது, அவனால ஓடவும் முடியாது. He cannot run, nor can he walk quickly. ஏனென்றால் பாதை தெரியாதபடினால் அவன் நிதானமாய் நடந்து போவான். Because he has no sight, he doesn't know the way, he will walk so slowly, cautiously. அருமையானவர்களே, நாம் கடந்து போகிறதான இந்த உலகமாகிய பாதை கூட எப்படின்றது நமக்கு தெரியாது. Yeah, beloved people, even in this world, the way in which we are going, we are ignorant. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தர பாதையிலே நடத்தினார். The Lord guided the people of Israel in that path of wilderness. இந்த வனாந்தர பாதை அவர்களுக்கு இதுக்கு முன்னால தெரியாது. They never knew anything about this wilderness. ஆனால் அந்த வனாந்தரத்திலே ஆண்டவர் அவர்களை நடத்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். But the Bible says that in that wilderness God guided them. இந்த உலகமும் கூட நமக்கு ஒரு வனாந்தர பாதையை போல. Yeah, this world also is a path of wilderness at us. இந்த உலகத்திலே நாம் கடந்து போகிறதான நேரத்தில் மிகவும் நிதானமாய் நாம் கடந்து போக வேண்டும். As we pass in this world, in this path, very slowly, cautiously, we are to proceed. நீதிமொழிகளின் புத்தகம் 14 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கின்றோம். Proverbs 14:2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் என்று நாம் படிக்கின்றோம். Here we read, he that walks in his uprightness fears the Lord. எபேசியர் 5 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கும்போது, Ephesians 5th chapter verse 15. ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் கவனமாய் நடக்க வேண்டும் என்று வாசிக்கின்றோம். Here we see, do not walk as a foolish people, but walk circumspectly. இந்த பூமியிலே நாம் எப்படி நடக்க வேண்டும்? How we ought to walk in this world? ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் நிதானமாய் நடக்க வேண்டும். And we should not walk as the people ignorant and foolish, but walk circumspectly. எந்த காரியத்தில் நாம் துரிதப்படுகிறோமோ அவசரப்படுகிறோமோ அந்த காரியத்தில் நமக்கு ஒரு வீழ்கை காணப்படும். In whichever matter we are hasty, we want to be very fast, there we will fall. நீங்க எவ்வளவு தான் ஆவிக்குரியவர்களா இருந்தாலும் சரி, பக்திக்குரியவர்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தில் அவசரப்படுகிறீர்களோ துரிதப்படுகிறீர்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு தோல்வி உண்டாகும். You may be very godly, you may be very jealous of the Lord, but in that matter where you are showing haste, you will fall. நாம் செய்கிறதான எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் அது நிதானமா செய்யும் போது அவர்கள் பத்திரமாய் நடக்கின்றார்கள். And whatever way, whatever thing we may do, when we are doing it slowly, steadily, then there is a safety. ஒன்று சாமுவேலின் புத்தகம் 10 அதிகாரத்திலே ராஜாவாகிய சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பற்றி படிக்கிறோம். In 1 Samuel chapter 10 we read there how this Saul was anointed as a king. சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். So Samuel is anointing Saul as a king. அபிஷேகம் பண்ண பிற்பாடு அவனிடத்தில் சில ஆலோசனைகளை தருகின்றார். So after he was anointed, Saul gave some of the advices to him. நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு போ என்று 8 வசனத்திலே சொல்கிறார். Verse 8, you go before me to Gilgal. அங்கே போய் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். And I will come to you so that we may offer the burnt offerings and the peace offerings to God. நீ செய்ய வேண்டுவதை நான் உனக்கு அறிவிக்கும் அளவும் 7 நாட்கள் நீ காத்திரு என்று சொல்கின்றார். And he says, you wait 7 days till I show you what you have to do. நீ கில்காலுக்கு போ, கில்காலிலே சமாதான பலிகளையும் சர்வாங்க தகன பலியையும் செலுத்த வேண்டும். You go to Gilgal because there we have to offer this, the peace offerings and the burnt offerings to the Lord. அங்கே போய் 7 நாட்கள் எனக்காக நீ காத்திரு, நீ செய்ய வேண்டுவதை நான் உனக்கு சொல்கிறேன் என்கிறார். And Samuel says, you go there, wait for 7 days, then I will come there and I will reveal to you what you have to do. அவன் 7 நாள் வரைக்கும் சாமுவேலுடைய வருகைக்காக அவன் காத்திருக்கிறான். So this is all, you know, he was waiting for 7 days for this Samuel to come. இந்த காத்திருக்கக்கூடியதான் அந்த காலகட்டங்களிலே பிலிஸ்தியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வருகிறார். As he was waiting in this period, the Philistines were coming forward
fight against the Israelites. இந்த சந்தர்ப்பத்திலே சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிருக்கிறான். And now this is the occasion when this Saul happened to be the king. ஒரு ராஜா தான் ஒரு யுத்தத்தை தோங்க வேண்டும். Yeah, it is the king who has to initiate a battle. யுத்தரமானது நடக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. And now there is a bad battle cry there. ஆனால் சாமுவேல் என்ன சொல்லியிருக்கிறார்? But you know what Samuel has told? நான் ஏழாவது நாள் வருவேன், வருவரைக்கு நீ காத்துரு என்று சொன்னார். And he says, I will come on the seventh day, but you wait till that time. ஒன்னு சாமுவேலின் புத்தகம் 13 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும்போது. In 1 Samuel 13th chapter verse 8. ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் என்று நான் வாசிக்கிறோம். And they will read, he tarried 7 days. ஏழு நாளைக்கு பிற்பாடுதான் அவன் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துகின்றான். அவன் பலியிட்டு முடிகிறதான நேரத்திலே சாமுவேல் அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான். சாமுவேல் சவுலை பார்த்து என்ன சொல்கின்றான்? நீர் புத்தியீனமானதை செய்தீர். ஓ, யூ ஹேவ் டன் ஃபூலிஷ்லி. கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளாமற் போ. You did not keep that command the Lord had given you. உம்முடைய ராஜ்ய பாரம் உமக்கு நிலைத்திருக்காது. And therefore your kingdom shall not last. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கின்றார். The Lord is on the search for a man after his own heart. ராஜாவாகிய சவுல் செய்ததான தவறு என்ன? What is that the foolishness King Saul did? ஏழு நாள் வரைக்கும் காத்திரு என்று சொன்னான். And Samuel said wait for 7 days. 13 அதிகாரத்தில் ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் என்று நாம் படிக்கிறோம். In chapter 13 we read the first 7 days Saul waited. ஏழு நாள் முடியற வரைக்கும் அவன் காத்திருக்கவில்லை. But still the close of the 7th day he did not wait. ஏழாவது நாள் வரைக்கும் அவன் காத்திருந்தான். Yeah, he waited up to the 7th day. அந்த நாள் முடியும் வரைக்கும் அவன் காத்திருக்கவில்லை. யுத்தமானது நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டபடியான அவசரப்பட்டு சர்வாங்க தகன பலிகளையும் அவன் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். ஒரு ராஜாவா இருக்கக்கூடியவன் பலி செலுத்தக்கூடாது. ஆசாரியன் தான் பலி செலுத்த வேண்டும். சாமுவேல் எடுத்துக்கொண்டால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தான், அவன் ஒரு ஆசாரியனாகவும் இருந்தான். அவன் சணநூல் ஏபோத்தை தரித்து ஆசாரிய ஊழியத்தை செய்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்திலே சவுல் அவன் துரிதப்படுகிறதை பற்றி படிக்கிறோம். இவன் அவசரப்பட்ட போது அவனுடைய ராஜ்ய பாரத்தை அவன் இழந்து போனான். He had to lose his rulership. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் அவசரத்தை காமிக்கவே கூடாது. வேதம் சொல்கிறது நாம் சீராய் ஓடக்கடவோம் என்று நாம் படிக்கின்றோம். எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் நிதானமா போவோம்னா ஜீவியத்தில் குறை வரவே வராது. பஸ்லயும் எழுதி போட்டிருக்காங்க, ரோட்லயும் எழுதி போட்டிருக்காங்க, மித வேகம் மிக நன்று அப்படின்றாங்க. You see this caption and the word also, you see this headings, when you grow in that optimum speed you are the safest person. Midama pogumbodhu enna prachanaya irundhalum vandiye niruthikalam. And when you go steadily, you know, you can stop the vehicle. Vegamai pogumbodhu adu aabathile mudivathu pole. When you go fast it may end up in an accident. Aavikuriya vaalkaiyila nam midamaga poguvadharku nam kattukolla vendum. Yeah, in our spiritual life we must learn how to make a progress in a steady way. Yenagamam 14th adhigarathil Israel janangalai patti padikkum. Numbers chapter 14 we read about the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கானான் என்கிற ஒரு தேசத்தை வாக்கு பண்ணி வைத்திருந்தார். Israel, you know, God had promised the land of Canaan. இந்த கானானை 12 பேர் வேவு பார்த்து விட்டு வருகிறார்கள். 12 people spied out that land of Canaan and returned. அந்த வேவு பார்த்து விட்டு அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்பதை வந்து சொல்கிறார்கள். They spied out and then they were describing the nature of that land. அதிலே 10 பேர் சொல்கிறார்கள் அந்த தேசம் ஒரு மோசமான தேசம்ன்றாங்க. 10 of these 12 people they say the land
is a very band. Anga Enakin putter rachida peravigal irukkara. And there we saw the giants, you know, the sons of Enoch. Indha desathai nammal sugandharikka mudiyadu endrargal. And they said, we cannot inherit that land. Idha Israel janangal ketabodhu enna seidhargal. The moment the people of Israel heard it, you know the reaction. Naam Egypt desathil irundhal paravaillai. Oh, it would have been better had we been in Egypt. Indha vanandharathila naanga setuponaa kuda paravaillai. Oh, it would be better that we die in this. Yen indha mosamana oru desathukku engala kondu ponom abindranga. Why God should lead us into this bad country? Idan nimithamaga devathunudaiya kobam duchchaidiye sonna manidargal meedhu vandhadu. And because of this, the anger of the Lord was provoked upon the people who brought bad news. Ennagamam 14th adhigaram 37th vasanathai vasikkumbodhu. Numbers 14. 14th adhigaram 37th vasanam. Verse 37. அந்த துச்செய்தியை சொன்ன மனிதர்கள் வாதையினாலே செத்தார்கள் என்று படிக்கின்றோம். வாதையினாலே செத்த உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? Because those people died of the plague, what was the reaction of the Israelites? 40th வசனத்தை வாசிக்கும்போது அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம். And they rose up early in the morning and they said, we have sinned. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினதான் அந்த இடத்திற்கு நாங்கள் போவோம் என்று மலை உச்சியில் ஏற துவங்கினார்கள். And they rose up early and then got them up into the top of the mountain. We will go up to the place. அப்போது மோசே சொல்கிறார், நீங்கள் கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறது என்ன அது வாய்க்காது. And then Moses says, wherefore do you transgress the commandment of the Lord? It shall not prosper. நீங்கள் உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டு போகாதபடிக்கு நீங்கள் ஏறி போகாதிருங்கள் அப்படின்னு சொல்றான். He says, go not up because that you will be smitten before your enemies. ஆனாலும் அவங்க கேட்காம அவர்கள் மலையின் மீது ஏறுகிறார்கள். But they did not obey, but they were climbing up that mountain. அவர்கள் மலையின் மீது ஏறினபடியினால் அமலேக்கியரும் கானானியரும் அவர்களை துரத்தி அவர்களை முறியடித்தார்கள் என்று வாசிக்கிறோம். The Bible says that these people climbed up that mountain and therefore the enemies, Amalekites, Canaanites, came down and they overthrew them. இந்த வசனத்தில் இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது என்ன? So in this particular chapter, you know what happened in the life of the Israelites. 14th அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்றாங்க, நாங்க அந்த தேசத்துக்கு போக மாட்டோம் அப்படின்றாங்க. Right in the beginning of chapter 14, the people say, we will not go to that country. முடிவில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேசத்துக்கு நாங்கள் போவோம் என்கின்றார்கள். But in the closing verses, you see, we will go to that country. மோசே சொல்றான், போகலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்றாங்க. Moses says, be patient, let us go to that country. நீங்க அவசரப்பட்டு போவீர்களானால் சத்துருக்கள் உங்களை துரத்தி விடுவார்கள், போக வேண்டாம். And if you are running very fast, then the enemies, you know, they will chase you out and they will kill you. இவர்கள் அந்த மலையின் மீது ஏறினார்கள், அமலேக்கியரும் கானானியரும் அவர்களை துரத்தி விட்டார்கள் என்று வாசிக்கிறோம். The Bible says they climbed up that mountain, but the enemies, Amalekites, Canaanites, came down and they just slew them. நம்முடைய ஜீவியத்தில் இந்த ரெண்டு காரியங்களும் காணப்படக்கூடாது. In our personal life, these two things should not be seen. ஒரு பக்கம் அந்த தேசமே வேண்டாம் என்றார்கள், அதுதான் உண்மை, என்ன உடனே போனோம் அப்படின்னு. And one said, you know, this is the truth, therefore we don't want to go, but then they changed their mind, yeah, we would go. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் கூட நிதானமாய் போகும்போதுதான் ஜீவியத்தில் குறைபாடு வரவே வராது. Maybe our spiritual life, but still when we go steadily, cautiously, we will not lack anything. சிலர பாருங்க, ரொம்ப இரவும் பகலும் ஜோ பண்ணிட்டே இருப்பாங்க. Some people, you see, night and day they will be praying. நான் அது தவறு என்று சொல்லவில்லை. I don't say it is wrong. பயங்கரமாக அப்படிப்பட்டவர்கள் தான் சீக்கிரமா விழுந்து போறாங்க. ஜெபிக்கிறவர்கள் விழுந்து போவார்கள் என்று நான் சொல்லவில்லை. அருமையானவர்களே, ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையா இருந்தாலும் கூட அதை நிதானமாய் செய்யுங்கள். நேரத்தில் ரொம்ப ஒரு பெரிய பக்திமான் போல நம்ம காமிச்சுக்கலாம். வேதத்தில் எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் அதற்கு ரெண்டு பக்கங்கள் காணப்படுகிறது. ஒரே சம்பவத்தை வேதாகமத்தில் இரண்டு காரியத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ரெண்டு காரியமும் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை பகுத்தறிந்து செய்வோமானால் ஜீவியத்துக்கு பாதுகாவல். உதாரணமாக நகை அணியக்கூடாது என்று பயத்தில் வாசிக்கின்றோம். For example, in
the word of God, we read that don't adorn yourself with a golden ornament. பேதுருவிலே நாம் வாசிக்கிற வேளையிலே. At the same time in Peter, we read. அக்காலத்திலே கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாய் இருந்ததான பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அலங்கரித்தார்கள் என்று வாசிக்கின்றோம். At the same time Peter says in those days the saintly women, they obeyed their husband and they adorned themselves. அணியாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. And the Bible says don't wear the ornament. பூர்வத்திலே கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அலங்கரித்தார்கள்னு சொல்லியிருக்கு. And it also says that in the olden days the devout women, they obeyed their husband and then they adorned themselves. அணிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலும் கழட்டி போடுறதல்ல. And it doesn't say don't adorn and not removing it completely. உங்களுடைய கணவர்மார் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருப்பார்களானால் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். Supposing your husbands are not yet saved, well, you can wear the golden ornament. உங்களுடைய கணவர்மார் இந்த சரியான இந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். Yeah, you can wear those golden jewels if your husbands are not in the right faith. அவர்கள் சபைக்கு வருகிறார்கள் ஆனால் இன்னும் முழுமையாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். They come to the church but yet they are not fully converted. Yeah, you can wear the jewels. வேதத்தினுடைய இரண்டு பக்கத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில ஒரு குறை இருக்காது. And we will not lack anything when we come to know fully what are the two sides of that scripture. உங்களுடைய கணவர்மார் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருப்பார்கள். Yeah, your husbands may not be saved. நீங்க வேதத்தினுடைய ஒரு பகுதியை படிச்சிட்டு வேண்டாம் நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்கள் கணவர் அதற்கு பிற்பாடு இந்த சபைக்குள்ளே அனுப்ப மாட்டார். One side of this scripture you know and then you put away your jewel, after that you know your husband will not permit you to come to the church. இவைகளை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும். Because the husbands will be never be able to digest all this. அருமையானவர்களை நாம் நிதானமாய் செல்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை அப்பதான் நமக்கு கிடைக்கும். Yeah, beloved people, when we go steadily, calmly, we will receive that word of God. ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்கின்றோம். We are praying, you know, for a particular matter. நமக்கு ஒரு ஆலோசனை வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். And we think we need a counsel. அந்த நேரத்தில் நீங்க அவசரப்படுவீர்களானால் கர்த்தர் ஒரு ஆலோசனையை தரதில்லை. At that time when you are hasty, God will not give you any advice. உங்களுக்கு எவ்வளவு அவசரமாய் இருந்தாலும் அந்த காரியத்தில் ரொம்ப நிதானமாய் பொறுமையாய் கர்த்தர் என்ன சொல்றார் அமைதியாக காத்திருக்க வேண்டும். You may be in a very dire situation but yet patiently wait and then pray, wait for the counsel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எகிப்தியர் வருகின்றார்கள். Egyptians were pursuing these Israelites. அந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் ஏற்படுகிறது. At that time you know these Israelites were shaking with a fear. அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? You know the word God told them, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை பாருங்கள். And you be still and know that I am the Lord. அதாவது நீங்க பொறுமையாய் தரித்திருந்து நானே தேவன் என்பதை பாருங்கள். In other words, wait patiently and come to know that he is God. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யறது கூட அவசரப்பட்ட அல்ல, ஒரு காரியத்தில் நிதானமாய் செய்கின்றார். So God is never hasty in coming to our rescue, but he does everything patiently. ஆதியாகமம் 28 அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் படிக்கின்றோம். We read an incident in Genesis chapter 28. யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு அவன் தன்னுடைய மாமனுடைய வீட்டிற்கு புறப்பட்டு வருகிறான். Jacob is leaving his home and is proceeding to the house of his father-in-law. அந்த மாமனுடைய வீட்டிற்கு புறப்பட்டு வருகிறதான நேரத்திலே ஒரு இரவு நேரத்திலே அவன் இடத்திலே தங்கினான். As he was proceeding to his uncle's house, that it was a night and he stayed for that night in the place. அவன் அந்த அந்த ஒரு இடத்திலே அவன் தங்கினதை பற்றி நாம் வேதத்தில் படிக்கின்றோம். In the word of God we read how he dwelt in a place for that night. 28 அதிகாரம் 11 வசனத்திலே, chapter 28 11th verse, சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கினான் என்று வாசிக்கிறோம். Then we read he tarried there all night because the sun was set. சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கினான். Because the sun was set he tarried there all the night. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். And listen to this word carefully. நான் இன்னைக்கு பேசுறதுக்கு 6 பாயிண்ட் கொண்டு வந்தேன். 6 பாயிண்ட் பேசலனா கூட பரவாயில்ல, டைமுக்கு முடிச்சிரு, கொஞ்சம் கவனமா. I have come here to speak to you 6 points but the time is passing, doesn't matter. சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கினான். And he tarried there that night because the sun was set. சூரியன் அஸ்தமிச்சாலும் வெளிச்சம் இருக்குமா இருக்காதா? And even though the sun is setting, do you mean to say it will be totally dark? சூரியன் அஸ்தமிச்சாலும் கொஞ்ச நேரம் வெளிச்சம் தெரியுமா தெரியாது? After that the sun set for quite a while we will have some light. இவன் தன்னுடைய மாமனுடைய வீட்டை நோக்கி போய் கொண்டே இருக்கிறான். He is proceeding to his uncle's house. சூரியன் அஸ்தமிச்ச உடனே அந்த இடத்திலே தங்கணும். Why once the sun is set why should he take rest there? சூரியன் நடந்து அந்த இடத்துக்கு போகத்தான வேண்டியதா இருக்கு. After all he had to walk along and reach the uncle's house. கொஞ்சம் நமக்கு வெளிச்சம் தெரியற வரைக்கும்
வெளிச்சம் தெரியற வரைக்கும் நடந்து போலான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? And he could have said, there is a little light more, why don't I go a little further? எப்பொழுது சூரியன் அஸ்தமித்ததோ அதற்கு பிற்பாடு அவன் தன்னுடைய பிரயாணத்தை நிறுத்திவிட்டான். The moment the sun was set, he stopped his journey. நிறுத்திவிட்டு அந்த இடத்தில் அவன் இளைப்பாறுதலாய் காணப்படுகிறான். ஒரு கல்லை எடுத்து அவன் நித்திரை செய்தான் என்று வாசிக்கிறான். நித்திரை என்று சொல்வது ஒரு இளைப்பாறுதல் தான். இளைப்பாறுதலாய் இருக்கும் போது தான் கர்த்தர் அவனோடு கூட பேசுகின்றான். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் யாக்கோபோடு எந்த சந்தர்ப்பத்தில் இடைப்படுகின்றார்? See that occasion when the Lord is dealing with this Jacob. அவன் ஒரு இளைப்பாறுதலாய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவன் அவசரப்படல, துரிதப்படல, அவன் அமர்ந்திருக்கின்றான். எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் அந்த காரியத்தில் ஒரு நிதானம் தேவை. அதாவது நிதானம் தேவைன்னு காலையில 9 மணிக்கு ஆராதனா 10 மணிக்கு வந்தா போதும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். 9 மணிக்கு ஆராதனா 8:30க்கு இங்க வந்து உட்கார்ந்து காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மனுஷமான பொதுப்படையான ஒரு காரியங்கள் வருகிறதான நேரத்தில் ரொம்ப நிதானமா கடந்து போங்க, நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. மூன்றாவது, குருடர்கள் என்று சொல்கிறவர்கள் கோல் பிடித்து நடக்கிறவர்கள். அவங்க கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருக்கும், அதுதான் அவர்களுக்கு துணையே போல. அருமையானவர்களை, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கிங் ஸ்டிக் கொடுத்திருக்கிறார். ஜனங்கள் எப்பொழுது எகிப்திலிருந்து வந்தார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்கிறார்? You know what God told them at that occasion? உங்களுடைய கையிலே தடி பிடித்துக் கொண்டு பஸ்காவை புசியுங்கள். எப்போ உங்க எகிப்தை விட்டு வெளியே வரப்போறாங்களோ அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாருடைய கையிலையும் தடி இருக்கணும். எல்லாருடைய கையிலும் தடி வேண்டும். இனி அவர்கள் கடந்து போகிற பாதை வனாந்தர பாதை. இந்த வனாந்தர பாதையில ஒரு தடி இருந்துச்சுன்னா தான் அவர்களால் நடந்து போக முடியும். Only when they have a road in their hand they can go forward. வனாந்தரத்தில் மேடு இருக்கலாம், பள்ளம் இருக்கலாம், குழி இருக்கலாம், கரளையான வனாந்தரமாக இருக்கலாம். Yeah, it may be very stony, rocky, it may be up and down. அது மணல் பாங்கான ஒரு இடமாகவும் கூட இருக்கலாம். ஆண்டவர் ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கு சொன்னார், உன்னுடைய கையிலே ஒரு தடி இருக்க வேண்டும். இந்த தடி என்று சொல்வது என்ன? இது தேவனுடைய வாக்குத்தத்தம் என்று அர்த்தம். அருமையானவர்களே, இந்த பூமியிலே நாம் ஒரு குருடர்களை போல காணப்படுவோமானால் எப்போதும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உறுதி பற்றி பிடிச்சுக்கணும். Always we must cling fast, hold fast to the promise of God. வேத வசனத்தினுடைய பகுதிகளை அப்படியே நாம் நம்பி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். And the different scriptural verse portions, you know, we must believe completely and hold them tightly. ஏதோ இத கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியுது, கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லக்கூடாது. We should not say I can accept it partially. வேத வசனத்தினுடைய வாக்கு தத்தங்களை நாம் உறுதியாய் நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். We must hold fast that word of promise. நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ளும் போதுதான் நம்முடைய கால்கள் இடராமல் நாம் வழி நடந்து போகலாம். அருமையானவர்களே, நாம் எந்த பாதையில கடந்து போனாலும் அந்த பாதைக்கேற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை கண்டுபிடித்து அதை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து ஏசாயாவின் புத்தகம் 43வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். Bible
Bible and look into Isaiah chapter 43. இந்த இரண்டாவது வசனத்திலே இங்கே மூன்று விதமான பாதைகளைப் பற்றி நாம் படிக்கிறோம். In verse 2 we read three words. ஒன்று நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். And the first thing is when you pass through the waters I will be with you. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. And secondly when you go through the rivers they will not overflow you. நீ அக்கினியிலே நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. When you walk through the fire you will not be burned, the flame will not kindle upon you. இந்த வசனத்திலே மூன்று விதமான பாதைகளை பற்றி படிக்கிறோம். In this verse we see three different paths. ஒன்று தண்ணீரின் பாதை. First thing is the path through the water. இரண்டாவது ஆறுகளின் பாதை. And the path through the river. மூன்றாவது அக்கினியினுடைய பாதை. And the third is that is path through the fire. இந்த பாதையில போகும்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தது எப்படி உரிமை பாராட்டி இதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்றேன். So when we are going through these paths I want to tell you how we can take claim on that word of promise and come out successfully. தண்ணீர் என்று சொல்வது ரெண்டு நாளாகம புத்தகம் 18ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்திலே. Second Chronicles 18:26. What is that water? 26ஆவது வசனத்தில் இடுக்கத்தின் தண்ணீர் என்று படிக்கிறோம். And there we see that the water of affliction. தண்ணீர் என்று சொல்வதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் என்ன? What is that meaning for that word water in the Bible? இது இடுக்கத்தின் தண்ணீர் என்று நாம் வாசிக்கின்றோம். And there we see this is the water of affliction. இந்த இடுக்கத்தின் தண்ணீர் என்பதற்கு விளக்கம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? What is the meaning explanation for this? இது நமக்கு வருகிறதான சோதனையை வெளிப்படுத்துகிறது. And this represents the trials that we face. தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அருமையானவர்களை நாம் சோதனையின் பாதையிலே கடந்து போகிற நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு வேண்டும். நீங்க எப்போ போய் எந்தெந்த சோதனையில கடந்து போனாலும் அந்த நேரத்தில் நீங்க என்ன சொல்லணும்? தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்னீரேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தை உரிமை பாராட்டும். Yeah, you take your claim. Lord, you said you will be with me when I go. நீங்க உரிமை பாராட்டும் போது உங்கள் சோதனையின் பாதையிலே கர்த்தர் கூட இருப்பார். And when you take claim upon that, the Lord will be with you in your way. எல்லா மனிதருக்கும் சோதனை என்று உண்டு. All the people in the whole world will have some trial affliction. யார் ஒருவர் வேத வசனத்தை உரிமை பாராட்டுகிறார்கள் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். And whosoever is claiming upon the word of promise, they will be delivered. இன்னொரு விதத்திலே தண்ணீர் என்று சொல்வது ஜனக்கூட்டத்தையும் ஜாதியையும் பாஷையையும் வெளிப்படுத்துகிறது. In another sense, you know, these waters represent the people, the creed, the languages. நாம் வெளிப்படுத்தலின் புத்தகத்திலே நாம் வாசிக்கிற வேளையிலே In the book of Revelation we read, திரளான தண்ணீர்களின் மீது ஒரு வேசி உட்கார்ந்திருக்கிறதை கண்டாயே. You have seen that war sitting upon the great waters. அது ஜனக்கூட்டமும் ஜாதியும் பாஷையுமாம் என்று வாசிக்கின்றோம். And there we read, it is nothing but the people of different languages and nations and countries. தண்ணீர் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of that word water? ஜனக்கூட்டம் ஜாதி கூட்டம் பாஷையினுடைய கூட்டம். And these are the people of different languages and nations and countries. சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமா ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி வருவார். Sometimes you know one group of people will be coming up against us because we are the children. அவர் இப்படி எல்லாம் எழும்பி வந்துட்டாங்களே அப்படி நம்ம பயப்படக்கூடாது. We should not be afraid saying oh God see this multitude. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை உரிமை பாராட்ட வேண்டும். But we must claim on that word of God. கர்த்தர் என் பட்ச இருக்கிறார் நான் பயப்படினேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வார். அடுத்தது ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு கூட உண்மை அது உன்மேல் புரளுவதில்லை என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்ததாக வாசிக்கின்றோம். யோர்தான் அறுப்பு காலத்திலே கரை புரண்டு ஓடும் என்று வாசிக்கின்றோம். அறுவடை காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடுமானால் அது விதைக்கக்கூடிய காலத்தில் எப்படி ஓடி இருக்கும்? இஸ்ரேல் ஜனங்களோ அந்த யோர்தானையும் கூட கடக்க வேண்டும். And the people of Israel had to go through this Jordan. இந்த யோர்தானை இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி கடந்தார்கள்? You know how these people crossed Jordan? உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்த ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் And the moment the feet of the priest touched this water, who were carrying the ark?
அந்த யோர்தானினுடைய தண்ணீர் இரண்டாக பிளந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்கள் and the water divided in Jordan divided into two these people walked in the dry land இந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து வந்த ஆசாரியர்கள் என்று சொல்கிறவர்கள் யார் and who of these priests carrying the ark of the lord கர்த்தருக்காக பிரதிஷ்டியாய் இந்த பூமியிலே ஜீவிக்கக்கூடிய ஊழியக்காரர்களை வெளிப்படுத்துகிறார் and that represents the servants of god who were leading a consecrated life for god in this world சில ஆறுகளை போல சில கஷ்டங்கள் வரலாம் yeah like the rivers some problems நம்மை முழுக்கடித்து விடக்கூடிய கஷ்டங்கள் வரலாம் நம்மை புரட்டி போடக்கூடிய சில கஷ்டங்கள் வரலாம் இப்படிப்பட்ட கஷ்டத்தின் நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் ஆசாரியர்களோடு கூட நாம் சேர்ந்து காணப்பட வேண்டும் இந்த ஆசாரியர்கள் என்று சொல்கிறவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியர்களை வெளிப்படுத்துவார்கள் நமக்கு சில பிரச்சனைகள் வருகிறதான நேரத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரரோடு கூட சேர்ந்து நிக்கணுங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியர்கள் நமக்காக ஜெபிக்கிறதான வேளையிலே கர்த்தர் அந்த ஆறுகளின் பாதையை மாற்றி போடுகின்றார் அடுத்தது அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் என்று வேதத்திலே படிக்கின்றோம் இந்த அக்னி என்பதற்கு வேதத்திலே பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு விளக்கத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கின்றேன் இந்த அக்னி என்று சொல்வது நமக்கு விரோதமாய் நிந்தனையாய் பேசக்கூடிய மனிதர்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 26:27 வேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான் எரிகிற அக்கினி கொல்லி போன்றது அவனுடைய நாவில் இருக்கிறது 16:27 மகன் கிண்டி விடுகிறான் எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது An ungodly man diggeth up evil and in his lips there is a burning fire. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான் எரிகிற அக்கினி கொல்லி அவர்களுடைய உதடுகளில் காணப்படுகிறது இந்த இடத்திலே அக்னிக்கு வேலியாளின் மகன் கிண்டி விடுகிறதை பற்றி படிக்கிறோம் இது நமக்கு வருகிறதான நிந்தையான பேச்சை வெளிப்படுத்துகிறது சில நேரத்தில் நம்மை ஒரு கூட்டத்தார் ரொம்ப நிந்தித்து கேவலமா பேசுவாங்க மற்றவர்கள் நம்மை கேவலமா பேசுகிறதான நேரத்தில் அதற்காக நாம் விசனப்படக்கூடாது என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன இல்லாத ஒரு காரியத்தை நம் மீது பழியாய் சுமத்துவதுதான் நிந்தை இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை ஆனால் ஜனத்தினுடைய நிந்தையை சுமந்து கொண்டு நகரவாசலுக்கு புறம்பே போய் But bearing the reproach of the people, Jesus underwent a suffering outside the camp. அருமையானவர்களே நாம் எந்த ஒரு குற்றத்தை நாம் செய்யாவிட்டாலும் சில நேரத்தில் நிந்தையாய் நம் மீது குற்றச்சாட்டு சொல்லப்படும் அதற்கு ஆதாரத்துக்கு கூட எதையாவது ஒன்று காமிப்பாங்க பாருங்கள் இதுதான் ஆதாரம் And for that, you know, they will be submitting false claims and proofs. யோசேப்பின் மேல் குற்றம் சுமத்துகிறதான் அந்த சந்தர்ப்பத்திலே At the time when they were accusing Joseph, அவனுடைய வஸ்திரத்தை கொண்டு வந்து பாருங்க அவனுடைய வஸ்திரம் என் கையில் இருக்குன்னு சொன்னார் And they brought his garment and said, "See, I'm having this garment of Joseph." பார்க்கிறவர்களுக்கு அவன் ஒரு குற்றவாளியை போல அவன் இருந்திருப்பார் For the onlookers, Joseph may appear guilty. ஆனால் அவன் உண்மையாகவே கர்த்தருக்காக ஜீவித்த ஒரு நபர்தான் But really, he was a man who took his சில வேளைகளில் நாம் செய்யாத நாம் யோசிக்காத குறைபாடுகளை தவறை நம் மீது சுமத்துவார்கள் நம் மீது நிந்தைகள் வருகிறதான நேரத்தில் அதுக்காக கவலைப்படக்கூடாது ஏனென்றால் இவை நிந்தை என்று சொல்வதும் வேதத்தில் உள்ளதான ஒரு சத்தியமாக இருக்கிறது உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் பாக்கி
பாக்கியவான்களா இருப்பீர்கள். And you will be blessed when other people reproach you and speak evil of you falsely. சந்தோஷப்பட்டு கலிகூருங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். Rejoice and be glad because your reward is exceedingly great in heaven. ஆண்டவர் ஏன் இந்த நிந்தையின் பாதையிலே நம்மள கொண்டு போறாரு? Why the Lord is leading us in this path of reproach? பரலோகத்திலே பலனை பொக்கிஷத்தை அதிகமாக சேர்க்கிறதுக்கு தான் கொண்டு போறாரு. Because we are going to reach a rich reward of a treasure gift in heaven. இந்த பூமியிலேயே பொக்கிஷத்தை நிறைய சேர்த்து பெரிய பணக்காரனாவன் ஒன்றதெல்லாம் இல்ல. Not that we must amass wealth and then be a rich man in this world. இவைகளை சேர்த்து வைத்தாலே இது இந்த பூமியோடு கூட இவைகள் அழிந்து போய்விடும். We may accumulate all that but it will perish with the world. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்று பரலோகத்திலே ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறார். Oh, but God has accumulated a treasure in heaven for us. எப்போது ஆண்டவர் பொக்கிஷத்தை சேர்க்கிறார்? When God is gathering this treasure. நாம் செய்யாத ஒரு குற்றச்சாட்டை நம் மீது சுமத்தும் போது, when the people are laying something which we have not done that evil, நான் அந்த காரியத்தை பார்த்தேன் இவைகளெல்லாம் உண்மை என்று சொல்லும் போது, when they say I saw it with my own eyes this is true, அந்த நேரத்தில் நம்முடைய மனது படக்கூடிய பாடுகள் இருக்கிறதே ரொம்ப வேதனையா இருக்கும். At that time you know the mental agony will be so cruel. ஆனால் அவைகளையும் கூட நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Even that gladly we must accept. அந்த நேரத்தில் நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே, பக்திமான பரிசுத்தமான சொல்லிட்டாங்களே சண்டைக்கு போய் நிற்க கூடாது. At that time we must not enter into a quarrel saying see such a man I am a devout man he is telling them. நாம் அப்படி செல்வோமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சி அடைந்தவர்கள் அல்ல, முதிர்ச்சி அடைந்தவர்கள் அல்ல. If we do that then we are not grown up in our spiritual life. பேசுறவங்க பேசட்டும் சொல்லிட்டு நாம் அமைதியாய் காணப்படுவோமானால் நாமே முதிர்ந்தவர்கள். And we are the grown up and mature spiritual people if we just tolerate other people saying. நெல் மணியை எடுத்துக்கொள்ளுங்கள். Consider that a paddy grain. அது நன்றாக முற்றி கதிர் விட்டிருந்தால் அந்த மணி எப்படி இருக்கும்? Supposing that the ear is ripe then what would it be, how would it look like? அது வளைந்து தான் காணப்படும். Yeah it would be bending down. ஏனென்றால் அது முற்றி காணப்படுகிறது, அது வளைந்து தான் இருக்கு. Because the grain is mature ripened now. ஆனால் அதே நெல் பதறாய் இருக்குமானால் அது எப்படி இருக்கும்? Supposing that the same grain is but a chaff. இப்படி தான் நிமிந்து தான் நின்னுட்டே இருக்கும். It would be standing erect. என்ன யாராவது சொல்லலாமா? Can anybody say about me? என்ன யாருன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. You do not know who I am. இப்போ வந்த ஊழியக்காரர்களுக்கு என்ன தெரிய போகுது? And what do the new servants of God know? அன்னைக்கு நாங்க எவ்வளவு இந்த ஊழியத்துக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறோம். In those days, how much we have suffered in those days. நம்ம பாடுபட்டதெல்லாம் உண்மைதான். Yeah, it is true that we suffer. இதெல்லாம் ஆண்டவர் பரலோகத்தில் பிரதிபலனை வைத்திருக்கிறார். Yeah, the Lord has reserved a reward in heaven. நம்மள யார் என்ன பண்ணாலும் ஒரு முற்றின மணிகளை போல நாம் வளைந்து கொடுத்து போகிறவர்களாய் காணப்படுவோம். Whatever be the evil against us, like a matured spiritual person we must just stoop down and go over or chinna chinna kaariyathukum kuda prachana pannittu enna ipdi solla koodadhu nenchina neenga muttada unga padarudha. And if you even for small matters you are not able to digest it then you are not mature. Padarukku kodukka kudiyadana thandana eppadi pattadhu? What is the reward for that chump? Sutterikkapatta paduvadhe adanudaiya mudivu endru na vasikkiram. End is it to be burned down. Arumiyanavargale kathar namai inda bhoomiyile oru kurudarai vaithirukkindra. Yeah, beloved people, the Lord has kept us as a blind people. People in this world நாம் இந்த பூமியிலே ஒரு குருடர்களை போல நாம் வாழ வேண்டியதா இருக்கு. As a blind men we got to live in this world. இன்னும் ரெண்டு காரியங்கள் காணப்படுகிறது. Two more aspects are there. ஒன்று குருடர்கள் என்று சொல்கிறவர்கள், வழிகாட்டியை தேடுகிறவர்கள். And the first thing when we say blind they are அடுத்தது அவர்கள் கண்களின் இச்சை இல்லாதவர்கள். And in other words they don't have the lust of the eye. நாம் இந்த பூமியிலே ஒரு குருடனை போல நாம் ஒரு வாழ்க்கையை நடத்துவோமானால், yeah, let us lead the life of a blind man on this earth. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவார். Definitely the Lord will change our darkness into light. நம்முடைய கோணலை அவர் செவ்வையாக மாற்றுவார். And the Lord is going to make the crooked things right. கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் நம்மை வழி நடத்துவார். Until the last moment the Lord will not forsake us but guide us. தயவுசெய்து இதை எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். Please be on your knees. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் இடமளிப்போமாக. And let us give room for the word of God. அருமையானவர்களே, எந்த வார்த்தை உங்களை தொட்டது? Beloved people, which is that word that has touched you? எந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் இடைப்பட்டார்? And through which verse the spirit of the Lord அந்த வசனம் உங்களை தொட்டிருக்குமானால் அதற்காக கர்த்தருடைய கரத்திலே ஒப்படையுங்கள். And if that word had touched you on that account submit yourself into the hand of the Lord. இந்த பூமியிலே நிதானமாய் நடங்கள். And let us walk orderly in this world. எந்த ஒரு காரியத்திற்கும் அவசரப்படாதிருங்கள். For whichever matter it may be don't be hasty. நீங்கள் அவசரப்படுவீர்களானால் அந்த இடத்திலே உங்களுக்கு விழுகை காத்திருக்கும். If you are hasty then you will fall one day. நீங்கள் துரிதப்படுவீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய மாட்டார். If you are hasty
the Lord will not work on your behalf. எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பொறுமையுடன் காத்திருங்கள். Whatever be the problem, have patience. கர்த்தர் உங்களிடத்தில் வந்து நல்ல ஆலோசனைகளை உங்களுக்கு தருவார். The Lord will come to you and he will give you a wonderful counsel. உங்களை முற்று முடி அவர் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். The Lord is able to guide you. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் இடமளிப்போமாக. And let us say, allow the word of God to work in us. கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கூட பேசுங்கள். And let us talk to the Lord for a while. உங்களை முற்றிலுமாக கர்த்தருடைய கரத்திலே ஒப்படையுங்கள். Holy, submit yourself in the hand of the Lord. நம்மை அருமையாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். Yeah, we have got a good God who can lead us preciously. நம்மை தம்முடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். And he is the God who will be guiding us till the time we are gathered into his kingdom. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஒருவரே நடத்தினார். And only this God was guiding the people of Israel. வேறு ஒருவரும் அவரை நடத்தவில்லை என்று படிக்கின்றோம். The Bible says that there was nobody else beside him. அந்த தேவன் இந்த நாளின் காலை நேரத்திலே உங்களை நடத்தும்படிக்கு சித்தம் கொண்டிருக்கிறார். And that God is willing to guide you in this morning. ஆண்டவரே ஒரு குருடன போல என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. And he said, Lord, like a blind man, I commit myself to you. அப்பொழுது கர்த்தருடைய வல்லமையானது உங்கள் மீது இறங்கி வரும். And then the power of the Lord will come upon you. அது முதற்கொண்டு கர்த்தர் உங்களை பொறுப்பெடுக்க ஆரம்பிப்பார். And right from that time, the Lord will take care of you. Hallelujah. Amen. 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 Stotrandavare. 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 ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே லேலூயா 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 அலேலூயா லேலூயா ஆமென் சோத்ரம் சோத்ரம் உங்களுடைய வாய்களை திறந்து உங்களுடைய வேண்டுகோளை உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்க. Open your mouth wide and let your requests, let your supplications be made known unto God. ஆண்டவரே என்னை நடத்தும் என்று சொல்லுங்கள். And you say, Lord, you guide me. ஆண்டவர் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். And then the Lord will lead you beautifully. உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. Your thoughts are not my thoughts. உங்கள் வழி என்னுடைய வழிகளும் அல்ல. Neither are your ways my ways. பூமியை பார்க்கலாம் வானம் எவ்வளவு உயரமாயிருக்கும். Even as the heaven is so higher than the earth. உங்களுடைய நினைவுகளை பார்க்கலாம் வழிகளை பார்க்க என்னுடைய நினைவுகள் வழிகள் வித்தியாசமாக இருக்கிறது. And my thoughts, my ways are higher and totally different from your ways and thoughts. ஆண்டவர் நடத்துவதற்கென்று ஒப்படையுங்கள். And surrender so that the Lord may guide you. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடத்துவீதி சோத்திரா என்னை மட்டும் ஒப்புவித்தி நீ ஏற்று என்றா நடத்துவீதி சோத்திரா எப்படியாயினும் வருகையிலே
Hallelujah. Amen. Praise the Lord. Devane Stotra. Ellarum Stotra Manange. நம்முடைய ஆராதனையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் குருடரை தாங்கள் அறியாத பாதையிலே அவர்கள் தெரியாமல் நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை நடத்துகிற எல்லா பாதையிலும் மனரம்பியமாய் காணப்படணும். அக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகி தேவனின் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல கன மகிமை துதி எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே பரிசுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல விலைக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் முதல் வாரத்திலும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆராதிக்க முடியாத நீர் எங்களுக்கு தந்த கிருபகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனையோட ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் பார்வையெடுத்தபடியா ஸ்தோத்திரம். நல்ல பாடல்களை பாடி உண்மையில் மகளிர் களி கூறும்படியாக நீர் எங்களை வெலப்படுத்தியபடியா ஸ்தோத்திரம். நம்முடைய பரிசுத்தாவின் வலமையினால நிரம்பி கர்த்தர்க்குள் மகிழ்ச்சி அடையவும் இழைப்பாறவும் பலத்தின்மையில் விலை நடையவும் நீர் தந்த கிருபகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நீர் எழுப்பி தந்த சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே நம்முடைய தாசன் மூலமாக நீர் இந்த வேளையில் எங்களோடு பேசியும் எங்களை தைரியப்படுத்தி உயர்ப்பித்தபடியா ஸ்தோத்திரம். கேட்டதான வசனங்களின்படி கர்த்தாவே நம்முடைய வாக்குத்தத்தின்படியும் குருடரை அவர் அறியாத வழியில் நடத்தி அவருக்கு தெரியாத பாதையில் அவரை அழைத்து கொண்டு வந்த நீர் கர்த்தாவே இருளை வெளிச்சமும் கோணலே செவ்வியமாக்கும் தேவனாக அவர்களோடு கூடியிருந்த அவரை வழி நடத்துவே நம்முடைய வாக்குத்தத்தின்படியும் நீர் எங்களோடு பேசியபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு குருடரை போல உம்முடைய கரத்தில் எங்களை கர்த்தாவே ஒப்பு கொடுக்கும் ஒரு அனுபவத்தை தரும்படியாக உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை தெரிவிடவும் உம்முடைய தாசனி அல்லாமல் குருடரே போலும் எங்களுக்கு தருகிறோம் சுவாமி. நீர் எங்களை வழி நடத்தும். நாங்கள் தரிசனமுடையவராக ஆவிக்குரிய கண்களுடையவராக ஒவ்வொரு நிமிஷம் எங்களுடைய தரிசனங்களை புதுப்பிச்சு கொண்டு கர்த்தாவி எங்களுக்கு வருங்காலங்களை பெற்று ஆழ்ந்த தரிசனத்தோட ஜீவிக்கும்படி நீர் எங்களுக்கு கிருப செய்யணுமே. எங்களுடைய ஜீவிதத்தில் எப்போதும் நிதானமாக எங்களுடைய ஓட்டத்தை ஓடட்டு கர்த்தாவி. நாங்கள் தீவிரமாக கர்த்தாவி ஓடிக்க விழுந்து போகும் அனுபவத்திலூடைய கர்த்தாவே எப்பொழுதும் நிதானமாக ஒரு குருடனை போல கர்த்தாவே ஞாங்கள் ஓடுன ஒரு அனுபவத்தை தெரிவனமே. மாம்சியமான ஆசைகள் இச்சைகளுக்கு இடம் கூடாமல் கர்த்தாவே குருடன் தன்னை நடத்துனவருடைய கரத்தில் கர்த்தாவே வழிகாட்டியின் இடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்குமா போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கும் ஒரு அனுபவத்தோடு வழி நடத்தும்படி நம்முடைய கரத்துக்குள்ள எங்களை தருகிறோம். எப்போது ஒரு தடி அவன் கரங்கள் எடுக்கும் போல வாக்குதத்தங்களை பிடிச்சுக்கொண்டு நீர் எங்களுக்காக தந்திருக்கிற வாக்குதத்தங்களில் கர்த்தாவே நாங்கள் தைரியமாக எப்போதும் கர்த்தாவே அதன் மேல் உறப்பாக எங்களை ஜீவத்தை இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடும்படி நீர் கிருபியருளும். நீர் நாங்கள் கேட்டதான வசனங்களின்படி எங்களுடைய ஜீவத்தில் எப்போது ஒரு குருடனை போல உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை கைவிடாத தேவனாக இம்மட்டும் நடத்தினீரே. இனிமேலும் நடத்த வல்லமையுள்ளவர கரத்தில் முற்றிலுமாக எங்களை தாழ்த்துகிறோம். கேட்ட வசனங்கள் இந்த மாதத்தின் துவக்கத்திலே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். நாங்கள் ஆறுகளை கடக்கும் போதும் கர்த்தாவே, தண்ணீர்களை கடக்கும் போதும், அக்னியிலூடே நடக்கும் போதும் வாக்குதத்தங்கள் எங்களோடு கூடியிருக்கட்ட எங்களை நடத்தட்ட. நம்முடைய கரத்துக்குள்ள நீர் எங்களை வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நம்முடைய நாளை காணும்படியாகவும் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆபிரகாமின் கர்த்தாவே, இசாக்கு, யாக்கோபு இவர்கள் தங்களை தரிசனத்தை இழந்து போகாமல் தரிசனத்தோட கர்த்தாவை தங்களை காட்டியது போல எங்களை ஜீவத்திலும் தரிசனத்தோடு எங்களுடைய ஓட்டத்தை ஓடட்டும். நம்முடைய கிருபியினால் எங்களை நிறைக்கும். வசனத்தை பேசி நம்முடைய தாசனையும் வெலப்படுத்த அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும். வந்ததான் நம்முடைய ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டு ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்திபடியா ஸ்தோத்திரம். சோர்ந்த உள்ளங்கள் பலகீனப்பட்டவங்களுக்கு கர்த்தாவே யாவரே நீர் உன்னோட உயிர்ப்பித்தபடியா ஸ்தோத்திரம், பலப்படுத்தியபடியா ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய கரவங்களோடு கூடியிருக்கும் எல்லா பாதையிலும் சந்தோஷமாக பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்ய இலக்கை நோக்கி தொடர்ந்தோடு நாங்கள் கர்த்தாவே எங்களுக்காக வைத்திருக்கிற நல்ல விருதை பெற்றுக் கொள்வோம். ஞங்கள் பொறுமையோடு ஓட கிருபியேறும் வசனங்கள் எங்களை ஜீவத்துக்கு பிரயோஜனப்படுத்தி நீரே ஸ்தோத்திரம். இந்த வார காலம் நடக்கும் நல்ல கூட்டங்களே நீர் பார்வையெடுக்கும். நீர் எங்களை சமாதானம் யாவரோடும் காணப்பட்டு கனமாக்கியமே உம்முக்கே தெரிகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானோருடைய அன்யுன்னி ஐக்கியமும் காவலும் கூடியிருக்கிற அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. அல்லேலூயா.
எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க அந்த பேர் வச்சிடலாம் ரோஸ்லின் ஹில்டா கர்த்தர் இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கும்படியா நாம் ஜெபம் பண்ணுவோம் கர்த்தாவே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ரோஸ்லின் ஹில்டாவை நாங்கள் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம் நீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தர் நீர் இதை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் பக்திக்குரியவர்களாய் ஆவிக்குரிய பிள்ளையாய் வளர்க்கப்பட கர்த்தராமே நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே இந்த பாவ நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமற்ற உலகத்திலே உமக்காக உண்மையோடும் உத்தமத்தோடும் பக்தி வைராக்கியத்தோடும் ஜீவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வனுமாய் வேண்டிக் கொள்கிறோம் எந்த வியாதி பலவீனங்கள் எந்த விதமான பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஒன்று ஏற்படாதபடிக்கு கர்த்தர் தாமே நீர் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இவர்கள் இருவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம் இம்மட்டும் நீர் காத்திருக்கிறீர் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் இந்த குழந்தையை வளர்ப்பதற்கேற்றதான நல்ல ஞானத்தை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் நீர் கொடுத்திருக்கிறதான இந்த குழந்தையை உமக்கேற்ற விதத்தில் வளர்க்கப்படுவதற்கு விசேஷமான கிருபளிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் தந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அல்லேலூயா